கர்ந்ததுக்காக உமக்கு நன்றி உயர்ந்தவரே உமை நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் சிறந்தவரே உமக்கு நன்றி அப்பா உமை போலானவரே எங்கள் வாழ்க்கையில் சிறந்தவங்க வேற யாரும் இல்லைப்பா உமை நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே நல்ல தகப்பனாக எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நீர் போதுமானவராக இருந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலப்பா எத்தனையோ சூழ்நிலை ஆண்டவரே தடுமாறும் போது எங்களுக்கு எகுவானசியாக இருந்து எங்களுக்கு வெற்றி தந்து ஜெயம் தந்த தேவனாக இருப்பதற்காக உமை நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் கிருபைகளினால நீங்கள் ஒவ்வொரு நாளையும்ப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தினால நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆவியானவரே நாங்கள் ஒவ்வொருவரும்ப்பா உங்கள் பிரசன்னத்தை நாடி வந்திருக்கோம் வந்த யாரும்ப்பா வெறுமையாக போகாதபடி உங்கள் பிரசன்னத்தினாலும் உங்கள் வல்லமையினாலும் உங்கள் மகிமையினாலும் எங்களை நிரப்புவீராக நீர் ஆளுகை செய்யுங்கப்பா ஆவியானவரே நீரப்பா உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக இந்த நாளுக்குரிய ஆண்டவரே கிருபையினாலையும் அப்பா ஆண்டவரே வரங்களினாலும் எங்களை ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக உங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா தொடர்ந்து இருக்க ஆராதனை வேலையை உங்க கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக நாங்கள் அல்லப்பா நீர் மகிமைப்படுவீராக இது எங்களை வெளிப்படுத்தலப்பா உம்மை வெளிப்படுத்த நீர் கிருபை செய்வீராக உம் நாமம் ஒருவதுக்கு மாத்திரம்ப்பா நாங்கள் துதி கன மகிமையை செலுத்துகிறோம் நீரை பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்களை யாவரும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம் அதே போல எங்களோட யூடியூப் வழியாகவும் இன்ஸ்டா டிவி வழியாகவும் இணைந்திருக்க உங்களையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கின்றோம் நம் தேவன் நல்லவராக இருக்கிறார் ஆமேன் அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த மாதம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறபடி அவர் நிச்சயமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிற அவர் தேவனாக இருக்கிறார் ஆகவே அந்த தேவனை நாம் உயர்த்தி பாடுவோம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளாம் ஸ்தோத்திரம் என்ற பாடலை உற்சாகமாக சேர்ந்து பாடுவோமாக Oh, oh, oh.
அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புதிய புதிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்வில் செய்து கொண்டிருக்கிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நன்றியுடனே துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலலூயா, அமேன். அவர் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அமேன். நம்ம ஒவ்வொருவரும் தேவனால் பிறந்திருக்கோம். நம்ம நிச்சயமாக இந்த உலகத்தில் ஜெயிப்போம். இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனையில் நம்ம ஜெயித்து தேவனுக்காக மகிமையாக நிற்போம். ஆகவே நம் விசுவாசத்தோடு அடுத்த பாடலாக சேர்ந்து பாடுவோம். அனைத்தையும் அறிவிடும், எனக்கென தந்திரும். உங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறை இருந்தாலும் அவர் அந்த குறைவை நிறைவாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தந்து நம்மளை நிறைவாக மாற்றும் தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை விசுவாசித்து அடுத்த பாடலாக நாங்கள் சேர்ந்து பாடுவோம்.
இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆண்டவரே இதுவரைக்கும் தூக்கி சுமந்து ஏந்து தப்பிவிட்ட தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சிலுவையில எங்களுடைய நோய்கள் ஆண்டவரே அப்பா எங்களுடைய சாபங்களை எங்களுடைய பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டு மரித்தானவரே அந்த பாவத்தையும் சாபத்தையும் ஜெயித்தப்பா எங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்காக உமை நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம் நம் கரங்கள் தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக நிறைவா ஈரையாக எங்களுடைய வாழ்க்கையில இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனை வந்த போதப்பா எத்தனையோ தேவைகள் நிறைந்த போதானவரே நீரோ ரேகோவா ஈரையாக இருந்து எங்கள் தேவைகளை பார்க்கிலும் ஆண்டவரே அப்ப எங்கள் பிரச்சனையை பார்க்கிலும் பெரியவர் நீர் நீரானவரே அந்த பிரச்சனையை பார்க்கிலும் அந்த தேவையை பார்க்கிலும் ஆண்டவரே எங்களை மகிமையாக இன்று நிறுத்தியதற்காக உமக்கு நன்றி ஆனவரே உமை நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா நீரானவரே எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ முறையானவரே கையேந்தி நிற்க வேண்டிய நிலை வந்த போதானவரே ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்தாம ஒரு நாளும் எங்கள் தலையை குனியாமானவரே இதுவரைக்கும்ப்பா நீர் எங்களை நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆனவரே அப்ப உங்களுடைய வார்த்தை சொல்லிக்கிறபடி உம்மை நம்புகிறவர்களே நீர் ஒருபோதும் ஆண்டவரை வெட்கப்படுத்த மாத்தீர் அப்பா உம்மை நம்புகிற எங்களாண்டவரே உங்களை நம்புகிற எங்களுடைய வாழ்க்கையிலாண்டவரே நீர் ஒரு நாளும் எங்களை தலை குனிய விட மாட்டீர் நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையாண்டவரே குப்பையாக இருந்தாண்டவரே சேற்றிலும் புழுதிலும் இருந்த எங்களுடைய வாழ்க்கை அப்பா நீ கிருபையினால் ஆண்டவரே எங்களை ரட்சித்து உயர்த்தி வைத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் கேட்டதை பார்க்கலாம் ஆண்டவரே நாங்கள் கேட்டதையும் தந்த ஆண்டவரே நாங்கள் கேட்க மறந்ததையும் ஆண்டவரே நீர் சேர்த்து கொடுத்த தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்லவர் அவரை பார்த்து சொல்லுங்க அப்பா ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க நீர் எகுவா ஈரையாக இருந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நான் கேட்டதை மாட்டம் கொடுக்கலப்பா நான் கேட்க மறந்ததையும் நான் கேட்காததையும் ஆண்டவரே நீங்கள் சேர்த்து கொடுத்து என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி வைத்த தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி நீங்கள் வாய்களை திறந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க உமக்கு நன்றி இயேசுவே
எங்களை கையேந்தி நிற்க விடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலை வந்துச்சு ஆண்டவரே, ஆனால் அந்த சூழ்நிலையானவே நீ ரகுவா இரையாக இருந்து எங்கள் தேவைகளை ஒவ்வொன்றையும் சந்தித்த தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வியாதிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே நீரானவரே எகுவா ராஃபவாக இருந்து ஆண்டவரே டாக்டர்ஸ் ரிப்போர்ட் அப்பா சொல்லாண்டவரே நீராண்டவரே ஒரு நல்ல மருத்துவராக இருந்த ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு சுகத்தை தந்து எங்களுக்கு பலத்தை தந்து எங்களுக்கு ஜீவனை தந்த ஆண்டவரே இங்கே நிற்க வைத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ஆயனாக இருந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை போதிக்க யாருமே இல்லாத சூழ்நிலைகள் இருந்த போதானவரே நீர் நல்ல மெய்ப்பனாக இருந்தானவரே ஆவியானவரே நீர் எங்களை இதுவரைக்கும் வழி நடத்தி வந்த தேவனாக இருந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தேவைகளை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் பார்த்து கொண்ட தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. We lift your name high Lord. அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஏன்னா நீர் ஒருவரே
Jesus. எத்தனை பேர் கரங்கள் உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? அந்த அடி எல்லாரும் பாட போகிறோம், ஆராதனை ஆராதனை. ரெண்டு கரங்களும் உயர்த்தி தேவனே உமக்கு ஆராதனை என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவோம், வாய்களை திறந்து சொல்லுவோம். தகப்பனே உமக்கு ஆராதனை, வாய்களை திறந்து ஆராதனை. ஆண்டவரே உமக்கே ஆராதனை. சப்தமாய் பேசி எத்தனை பேர் கத்தரை துதிக்க விரும்புறீங்க? நம்ம எல்லாம் ஒரு நிமிடம் நல்ல வேகமா கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காக, கர்த்தர் தந்த தயவுக்காக நல்ல கைய தட்டி, இயேசுவே 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 ரதன
nama shanta nama narapada naragata nama shanta nama rada nama narapada naragata nama naragata nama naragata nama naragata nama rabada naragata nama naragata nama narapada naragata nama she yesuve 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 Urata narata la ragata rabada naragata rabashe Rada namana rabada naragata namana ragata namana ragata namana ragata namana rabada namashe Yesuve 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 Sulinga Sulinga and the Pere Sulinga Yesuvi Pere Sulinga and put the man a Pere Sulinga Nalla Vaigal and Terra the Kaigal and Taki and the Nama may we at the Nama Katurudi and Nama may India with the Chippy Nama Yesuvi Nama may Ella Rudi of Vaigal Ella Ruvaigal and Terra the Urada Namana Ravada Nama Shanta Namana Ravada Nama Katurudi of Allame Katurudi Aviyanava Ella Saturavi வல்லமைகள் உடைக்கும் கர்த்தர் தமது மந்தையை விசாரித்து யுத்தத்தில் சிறந்த குதிரையாய் மாற்றுகிறார் நீ சாதாரண மனிதன் அல்ல நீ யுத்தம் செய்கிற குதிரை யுத்த வீரர்கள் நல்ல கையை தட்டி உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் மனைவிக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் பெற்றோருக்காக கர்த்தர் ஒரு யுத்த வீரனாய் மாற்றுகிறார் Rabianta namariyanta nariyanta noriyanta namashe Ura ba 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 ragata namana Ura ba da na ra ba da na ra ba da na ra ba da nama Ura ba da nama Neengal yuttam pannigal Ungal kudumbathukku virodhama elumbugira satruvin vallamaigal Erindu pogattu Thank you, Jesus. Praise Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Jebinga, Ningalungal, Ungalavi, Anal Mutti, Yelupuganerum, Ningalun Tevanum, Ningalun Tevanum, Ningalun Tevanum. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Ningalum Tevanum, Ningalum Tevanum, Ningalum Tevanum, Ningalum Tevanum. Why turn the job? Urama Shantanama 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 Angalilla the Jebigan Katarodi in Angel, Katarodi in Angel, Katarodi in Angel. They were not in Angels. The Tirichabik of Andavakal, where may I poke a good at it? Wali Batabi Kaigal Kale Porter Kana Nella Vaigala Terra the Katar into the Tunay, they were not in it to Kul Ungali, they were not in it to Kul and lead the Satam Poda. Kattarodu pesungal. Praise the Lord. Pesungal. நீங்களும் தேவனும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சொல்லிருக்கிறேன் கண்களை திறந்து பார்ப்பதற்கு நீங்கள் வராமலே இருந்திருக்கலாம்
நீங்களும் தேவனும் நீங்களும் தேவனும் நீங்களும் தேவனும் நீங்களும் தேவனும் நீங்களும் தேவனும் லபாஷந்தன மக்கள பக்கல பாரே கேட்டேட்டே ரபியந்த நோரியந்த நாரியந்த நோரிய கலபாஷே லபதனா ரபதனா ரபதனா ரகதனமா சந்தனமாஷே Amen, Lord. Thank you, Jesus. Amen. எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை கையில எடுத்துக்கொள்வோம். அடுத்த ஒரு 10 நிமிடம் நாம் ஒரு மகிமையான ஒரு ஜெபத்தை செய்ய போகிறோம். ஆமீன் கேக்குது பாருங்க. எல்லாரும் எழுந்து நின்று பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து ஒரு 10 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் எந்த அளவு நாம் ஆராதனைக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவு நாம் ஜெபத்துக்கு இடம் கொடுக்கிறோம். சபை என்பது நாம் கூடினோம் போனோம் என்று இருக்க கூடாது என்று பலமுறை நான் சொல்வேன். ஜெபித்துக் கொண்டே கேளுங்க. மிக முக்கியமானது, நீங்கள் கடவுளோடு இணைக்கப்பட வேண்டும். யாராவது ஒருத்தர் நாமே சொல்லுங்க. ஒரு சபை அது குடும்பம் என்று நான் அடிக்கடி சொல்வேன். இந்த சர்ச்சில் நம்ம ரொட்டேஷனாக ஒரு பாடல், ஆராதனை, காணிக்கை, அது ஒவ்வொரு சண்டையும் வேணான்னு சொல்கிறேன். நீங்கள்லாம் அமைதியாக இருக்கக்கூடாது, பேசிகிட்டு இருக்கணும். இப்போ நம்ம கூடுறோம், ஏன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் கூடுறாங்க. ஆனால் எத்தனை பேர் கடவுளோடு இணைக்கப்பட்டாங்க? பேதுரு சொல்லுகிறான், திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி இருக்கிறார்கள், என்னை தொட்டது. அப்போ ஆண்டர் சொல்லலை, ஆண்டர் என்ன சொன்னார், ரொம்ப பேர் இருக்கிறாங்கப்பா, ஆனால் ஒருத்தர் தொட்டது கடையாளம் என் வல்லமை புறப்பட்டுச்சு. அப்ப எல்லாரும் நம்ம கூடலாம். இந்தியாவில் இன்றைக்கு எல்லா சபையும் கூடலாம். பரலோகத்திலிருந்து எட்டி பார்த்து அவர் என்ன சொல்லணும், யாரும் ஒரு சபை என்னை தொடுகிறது. நம்ம இங்க கத்திட்டு 1000 சபை இருக்கு. எல்லா சபையும் நான் விரும்புறது என்னன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க கடவுளோடு இணைக்கப்படலைன்னா நம்ம இன்னைக்கு வந்திருப்பதே அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணிட்டு கேளுங்க. அதுதான் நான் ஒவ்வொரு சண்டையும் நான் கவனம் செலுத்துறேன். ஆராதனைக்கு பிறகு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம சர்ச்சுக்கு போறோம், எங்கேயோ ஒரு கோணர் உட்காந்தோம், அப்படி வேண்டாம். பின்னாடி இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு விடுமுறை நாட்கள் அநேகர் ஊருக்கு போயிருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி கேளு தங்கச்சி. இன்றைக்கி நீ வந்தது எதுன்னா, நீ கடவுளோட இணைக்கப்படத்தான். கல்லூரி கொடுக்க முடியாததொன்றை தான் திருச்சபை கொடுக்கிறது. எல்லாரும் நீங்கள் சொல்லவில்லை. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கிடைக்காதது ஒன்றை சபை செய்கிறது. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, அவரோடு இசைந்து இருக்கிறவர் ஒரே ஆவியாயிருக்கிறார். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத, எந்த மதத்துக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம், நான் கடவுளோடு இப்பொழுது இசையும் பொழுது நான் கர்த்தருடைய ஆவியை பெற்றவனாய் மாறுகிறேன். சிலர்தான் நீங்கள் ஆமென் சொல்லுகிறீங்க. இந்த திருச்சபை எல்லாரும் இன்றைக்கு இணைக்கப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? நீங்கள் கடவுளோடு இணைக்கப்படுறீங்க. ஆராதனை அதுக்குத்தான், ஜெபங்கள் அதற்குத்தான், பாடல்கள் அதற்குத்தான், இன்றைக்கு வழங்க போகிற செய்திகள் அதுதான். நீங்க வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு அடுத்த 10 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். சபையில ஜெபத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிற வசனம், வசன ஜெபம் தான் நாம் பண்ணுவது உண்டு சண்டே. எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். சக்கரியா 10:3 வசனத்தின் நடுப்பகுதியை நான் வாசிக்கிறேன். கையில் எடுத்துட்டீங்களா பைபிள்? 1099 1099 சக்கரியா 10:3 சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சமாகிய
தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்தில் சிறந்த குதிரையாய் நிறுத்துவார். அஞ்சு பேர் கை தூக்கி ஆமென் சொன்னீங்க. சரி, நான் திரும்ப வாசிக்கிறேன், நீங்க நம்புறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். உங்களை யாராய் கர்த்தர் மாற்ற போகிறார்? ஆண்கள் சொல்லுங்களேன். அவர் தமது மந்தையை விசாரித்து சுய இரத்தத்தினால் மீட்டுக்கொண்ட தமது திருச்சபையாகிய மந்தை. உங்களுக்கும் எனக்கும் என்ன சந்தோஷம் தெரியுமா? நானும் நீங்களும் பாவியா இருக்கையில், இப்ப பைபிளை பார்க்காதீங்க, என்ன கவனிங்க, சத்துருவா இருக்கையில எனக்காக உங்களுக்காக என் ஸ்தானத்துக்கு அவர் இறங்கி வந்து தன் சொந்த இரத்தத்தினாலே அவர் என்னை மீட்டெடுத்தாரே. அவருடைய இரத்தத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, விலை மதிக்க முடியாத இரத்தம். எல்லா ஆண்களும் கைத்துக்கி சொல்லுங்களேன். அப்ப விலை உயர்ந்த இரத்தத்தை கொடுத்து வாங்கணும்னா நான் அவர் பார்வையில யாரு தெரியுமா? நான் விலை உயர்ந்தவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவ்வளவு மதிப்புள்ள நான். ஒரு சின்ன நகையை வாங்கி பெண்கள் அதை கழுத்தில் அணியும் பொழுது அது கீழே விழுந்த கூட ஏற்கனவே ஒரு கொக்கி கொடுத்துருக்கிறாள் நகைக்கு ஒரு என்ன சொல்லுவீங்க, பின்னாடி போறங்க, ஒரு கொக்கியை கொடுத்துருக்கிறான், ஏற்கனவே அவன் கொடுத்துருக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நகையை அணிஞ்ச பிறகு ஒரு பின் எடுத்து சேலையோட அதில் ஒரு ஊக்க போட்டு அது கீழே விழுந்துருக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் இது என்னது, ஒரு விலை உள்ள இருந்தது. அது கீழே விழுந்துடக்கூடாது, அது தொலைந்து விடக்கூடாது, அது பிந்து விடக்கூடாது சொல்லி நீங்கள் விலை கொடுத்து வாங்கினதுக்கு அவ்வளவு நீங்கள் கவனம் செலுத்துவீங்கன்னா என்னையும் உங்களையும் இரத்தம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கினவர் நான் கீழே விழுந்து விடக்கூடாது, நான் பிந்து விடக்கூடாது, நான் துளைந்து விடக்கூடாது என்று உங்கள் கணவனை விட, உங்கள் மனைவியை விட, உங்கள் பெற்றோரை விட, என் அண்ணன் தங்கச்சை விட என் மேல் அக்கறை உள்ளவர் அவர் தான் இயேசு என்று சொல்றவங்க நல்ல சத்தமாய் இயேசுவே விட்டுடுவாரா? நீங்க தொலைஞ்சா விட்டுடுவாரா? ஒரு சின்ன ஜிமிக்கு தொலைஞ்சாலே ஊரை கூட்டி வீட்டை பெரட்டி ஆமீன் பாத்திரங்கள்லாம் பெரட்டி ஒரு சின்ன ஜிமிக்கே அவ்வளவு நம்ம பண்ணும் பொழுது, ஏன்னா உங்க முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் இல்லை, நம்ம அவ்வளவு விலை உயர்ந்தவர்கள், நம்மளை தொலைந்து விட விடுவாரா? நீங்க சொல்லுங்களேன், ஆண்கள் எல்லாம் சொல்லுங்களேன். நம்ம ஒரு பொழுது நம்ம ஆண்டவர். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உங்க தகப்பனை விட உங்கள் தாயை விட நீங்கள் விழுந்து விடக்கூடாது, துளைந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர் நம் மேல வைத்திருக்கிற கிருபைக்காக ரெண்டு கைகளை உயர்த்தி, பைபிளோட கையை தூக்கங்க, அப்படியே பைபிளோட கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு மூணு முறை இயேசுவே, எல்லா ஆண்களும் இயேசுவே, அவர் என்ன தேடி வந்தார். சந்தோஷமா சொல்லுங்களே, சந்தோஷமா சொல்லுங்க. இந்த சபையில் ஒருத்தரும் தொலைந்து போக மாட்டீங்க, ஒருத்தரும் விழுந்து விட மாட்டீங்க. அப்படியும் பிஞ்சு போனா கூட நீங்க தூக்கி குப்பையில் அந்த நகையை போடுவீங்களா? அதை பத்திரமா கொண்டு போயிட்டு அந்த நகைக்காரங்களை கொடுத்து பத்த வச்சு அதை திரும்ப பத்திரமா பார்த்து போடு. இது மெல்லிய நகை, சில விசுவாசி ரொம்ப மெல்லிய நகை மாதிரி இருப்பாங்க. சில மெல்லிய நகை என்ன பண்ணுவோம், கவனமா போடுவோம், கவனமா போடுவோம். உங்க மேல நான் என்ன சொல்ல வரேனா, என்ன விலை கொடுத்து வாங்கினாரேனா, அவர் என்ன கைவிடுவாரா? என்ன கைவிடுவாரா? நான் பிஞ்சுத்தான் போனால் என்னை தூக்கி குப்பையிலையா போடுவாரு? என்னை எடுத்து சரி பண்ணி அழகுபடுத்தி என்னை மாற்றி என்னை அலங்கரிக்கிற கர்த்தர் அல்லவா? ஒருத்தர் முகத்திலையும் சந்தோஷம் இல்லை, ஒருத்தர் முகத்தில், ஒரு ஆண்கள் முகத்தில் சந்தோஷம் இல்லை. ஆமென். அவர் விட மாட்டாருங்க, அவர் நம்ம ஒருத்தரை கைவிட மாட்டாரு. நீ பிந்து பிந்து போனாலும் உன்னை எடுத்து
அதை திருவ உருவாக்கி. ஏன்னா அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் என் சொந்த ரத்தத்தினால் உன்னை மீட்டெடுத்தேன். அவர் தமது மந்தையை சுய ரத்தத்தினால மீட்டெடுத்தாரு. இப்ப அவர் என்ன செய்ய போறாரு? ஒரு ஜெபம் பண்ண போறோம். தமது மந்தையை விசாரித்து யுத்தத்தில சிறந்த குதிரையாய் மாற்ற போகிறார். நிறுத்துவாரா? இந்த வாரம் யுத்தத்தில் உங்களை நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்துவார், பிலிஸ்தியாவுக்கு முன்னாடி நிறுத்துவார். ஆயிரம் மந்திரவாதிகள் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். சாதாரணமாய் நிறுத்த மாட்டாரு, ஒரு யுத்த குதிரையாய் நிற்பாரு. நம்ம ஆடு வந்து ஆண்டவருக்கு தான், நம்ம மந்த வந்து யாருக்கு? அவர் மேய்ப்பர், நம்ம மந்தையா இருக்கிறோம், ஆடா இருக்கிறோம். ஆனா சாத்தானுக்கு நம்ம ஆடு இல்லை, சத்துருக்கு நம்ம ஆடு இல்லை. நம்ம யுத்த வீரர்கள், சத்துருவை அழிக்கிற யுத்த வீரர்கள். ரெண்டு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என்னை யுத்த வீரனா நிறுத்துங்க, என் பிள்ளைகளை யுத்த வீரனா நிறுத்துங்க. கடைசி காலத்தில் எபேசியர் 6 சொன்னபடியே ஒரு யுத்த வீரனா இந்த சபையில ஆறாவது ரொம்ப நேரம் நம்ம ஜபத்துக்கு டைம் தரோம். ஏன்னா அநேக ஜெபிப்பதில் எல்லாம் பைபிளை வச்சு கீழே வச்சு எல்லா வாலிப பிள்ளைகளும் நல்லா ஜெபிக்காதவங்களை ஜெபிக்க வைங்க. ஆண்டவரே, சத்துரு எங்களை தொடாதபடி நல்லா ஜெபிக்கிறவங்க நல்ல வாய்களை திறந்து கைகளை உயர்த்தியோ கைகளை தட்டியோ ஆண்டவரே எங்கள் திருச்சபை. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, ஆமேன். பவுல் சொன்னாரே, நான் போன பின்பு உங்களை தப்ப விடாத கொடிய ஓநாய்க்கள் வரும், அந்த ஓநாய்க்களை ஜெயிக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு யுத்த வீரனாய் மாற வேண்டும். எந்தெந்த குடும்பத்தை பொல்லாதவை கெடுக்க வருகிறதோ எல்லாம் நல்ல நீங்க உங்களுக்காய் ஜெபிங்க, உங்களுக்காக. எஸ் எஸ், உங்கள் கணவருக்காக ஜெபிங்க. எல்லா பணிகளை விட்டு எல்லாரும் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்க. ஆமே, நீங்க யுத்த புருஷனாக இந்த சத்தம் போதாது. வாலிப பிள்ளைகள், ஆமே. சத்துரு, ஆமே. கொடிய ஓநாய்க்கள், மந்தையை தப்ப விடாத ஓநாய்க்கள், சத்துருவின் வல்லமைகள் இந்த திருச்சபைக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்கள் கொஞ்சம் சத்தமாக ஆமேன், ஆமேன். உலக மனத்தையும் மோசம் போக்குற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் ஆவிகள், உங்கள் குடும்பத்தை மோசம் போக்குற ஆவிகள், மந்திரத்தின் வல்லமைகள், அடுத்த சில நிமிடங்கள் நீங்கள் ஒரு யுத்த வீரனாக உங்கள் வீட்டுக்குள் அந்த ஆவி வரப்போவதில்லை, அந்த மந்திரத்தின் ஆவி வரப்போவதில்லை. இந்தியாவில் கிரிய செய்கிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளை ஒரு சாதாரண மந்தையா இருக்க வேண்டாம், கர்த்தருக்கு மந்தையா இருங்க. ஆனா இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழுப்புகிற அந்த சத்துருவின் வல்லமைகள் ராபா காத்தா ராபா, திருமணத்தை தடை பண்ணுகிற ஓ சத்துருவின் வல்லமைகள், கற்பத்தை அடைத்த சத்துருக்கள், வேலை இல்லாமல் பண்ணுகிற சத்துருக்கள், பிரிவினையின் ஆவிகள் எல்லாத்துக்கும் விரோதமாக முழு சபையும் எழுமட்டும். இந்த சத்தம் போதாது, சத்தம் போதாது, சத்தம் போதாது, சத்தம் போதாது. தகப்பன், உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உங்க வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, மந்தைகள் யுத்த குதிரையாய் மாறட்டும். இப்பொழுது இந்த வாரத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் வல்லமைகள் எரிந்து போவதாக, எரிந்து போவதாக, எரிந்து போவதாக, எரிந்து போவதாக. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க பாதாள நடுங்கிறது, நீங்கள் கைத்தட்ட 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 உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள், சத்துருக்கள் இந்த வாரம் நீங்கள் ஜெயித்தே ஆகணும், இந்த வாரம் நான் ஜெயித்தே ஆகணும் சொல்லுகிற ஆண்கள், உங்கள் வியாபாரத்தில் வெற்றி, உங்கள் வாழ்க்கையில வெற்றி வேண்டும் என்கிறவர்கள் நல்ல கைய தட்டி ரபதன ரபதன ரகதன மன ரபதன ரகதன மன ரபகதன 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 மன ரப
Urabadana rabadana raba jebinga 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 valibane jabam pannunna ariyama unga kudumbathukku virodhamaga tiruchabaikku virodhamaga elumbugira ella andhagarathin aavigal vaanamandalathin aavigal ungal aashirvaadathai thadukkira aavigal naan ungalai paathu solugiren adutha naithikkilamai vetriyodu varavendum adutha naithikkilamai neengal vetriyodu than varavendum nambiranga nalla kaiya thatti நீங்கள் சாதாரண மனிதன் அல்ல உங்கள் மகனை பிடித்திருக்கிற ஆவிகள் இங்க கைத்தட்ட கைத்தட்ட அந்த மகனை விட்டு வெளியேறுகிறது உங்கள் மகளை பிடித்திருக்கிற ஆவிகள் இங்க கைத்தட்டி அந்நிய பாஷை பேசும் பொழுது அங்கே பிசாசுகள் ஓடுகிறது உங்கள் கணவர் விடுதலை பெறுகிறார் உங்கள் மனைவி விடுதலை பெறுகிறார் நீ ஒரு யுத்த வீரன் எலும்பு மகளே எலும்பு மகளே உன் வல்லமையை தரித்துக்கொள் பூர்வ நாட்டில் எழும்பியதை போல எலும்புங்க 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 சர்ப்பத்தை துண்டித்திரு சர்ப்பத்தை துண்டித்திருங்க உன்னை வஞ்சிக்கிற ஆவிகள் உன்னை ஏமாற்றுகிற ஆவிகளை வெட்டுங்க Mantana mantana manara badana ragada namashanta namase Ungal kudumbathukaga neengal yuttam pannugireenga ellarum ella velaiyum vittu adutha oru nimidam ungal thevaikaga ippozhudhu yuttam pannungal jebinga Amen Shantana Mashe Amen அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம் மிக முக்கியமான காலகட்டம் இந்த 19ஆம் தேதி Amen இந்த 19ஆம் தேதி இந்தியாவின் சரித்திரத்தை மாற்ற வேண்டும் இந்த 19ஆம் தேதி தேர்தல் எந்த யாகத்தின் ஆவிகள் எல்லா மாந்திரிக ஆவிகள் சத்துருவின் ஆவிகள் எரிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யம் வர வேண்டும் இது எல்லாரும் ஜபிக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த 19ஆம் தேதி நடக்கிற தேர்தல்ல வேதம் சொல்லுகிறதுல தேவனுடைய விரல் அம்மேன் ஒவ்வொருத்தரும் விரல் நாள் ஓட் போடும் போது கர்த்தருடைய விரல் உண்டாகணும் கர்த்தருடைய யுத்தம் நடக்கணும் எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த தேர்தல் ஜெபிங்க பார்க்கல நல்ல தலைக்கு மேல நல்ல கையை விரித்து இது வெற்றி பெறுகிற நேரம் இந்த ஜெபம் இந்தியா முழுவதும் ஆமென் ஜெபிங்க ஜெபிங்க வாய்களை திறந்து ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் இந்த தேர்தல்ல சத்துருடைய ஆளுகை இருப்பதில்லை பிசாசின் ஆளுகை இருப்பதில்லை மாந்திரிக ஆளுகை இருப்பதில்லை பிசாசின் கிரியைகள் இருப்பதில்லை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த தேர்தல்ல கர்த்தாவே உம்முடைய கிருபை உண்டாகட்டும் எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே தேவ தயவு தேவ இரக்கம் உண்டாகி இந்த தேர்தல் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றி தருவீராக கடைசியாக நாம் ஜெபிப்போம் இந்த திருச்சபை ஆண்டவரே ஆயிரமாய் பெருகட்டும் ஆயிரமாய் பெருகட்டும் நீங்க கைகள் உயர்த்தி ஆத்துமாக்களை கேட்டால் நிச்சயமாய் அவர் தருவார் எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க எத்தனை பேர் கைகள் உயர்த்தி ஆண்டவரே என் நிமித்தொரு 10 பேர் வரட்டுமே சொல்லுங்களேன் என் நிமித்தொரு 10 ஆத்துமாவை கொண்டு வாங்க ஆண்டவரே சத்தம் போதாது ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வாரும் ஆண்டவரே கத்துடைய கரம் இருக்கட்டும் கத்துடைய தயவு இருக்கட்டும் கத்துடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்படியே கைகள் உயர்த்திருக்கும் பொழுது அடுத்த ஒரு 30 செகண்ட் உங்கள் தேவை என்ன என்று அவர்கிட்ட சொல்லுங்க சத்தமா சொல்ல வேண்டாம் அமைதியாய் எல்லா வேலையும் நிறுத்தி ஆண்டவரே இவ்வளவு தேவையோடு இருக்கிறேன் இவ்வளவு கடனோடு இருக்கிறேன்னு சொல்லுங்களேன் இந்த ஜபத்துக்கு அநேகம் சொல்றாங்க பாஸ்டர் அந்த ஜபத்தினால் எனக்கு ஆசீர்வாதம் கைகள் உயர்த்தி
நாம் ஏறெடுத்த ஜெபங்களை இயேசுவே உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் என் ஜெபத்தை கேட்டருளும், என் ஜெபத்தை கேட்டருளும், என் ஜெபத்தை கேட்டருளும். அப்படியே கைகள் உயர்த்தி மகள் அனிதாவுடைய மகனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் பூரண விடுதலை, இன்னும் நல்ல சுகத்தை தந்து அந்த பிள்ளைக்கு நல்ல கிருபையை தருபடியாய் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர், ஆமென். எத்தனை பேரால் சொல்ல முடியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று? என கேட்கல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார், ஆமென். இந்த காலை பொழுதிலே உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் நமக்கு நல்லவர், ஆமென். நாம் ஜெபித்தபடியே கர்த்தர் நம்ம யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நம்மை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஒரு மாற்றம் திருச்சபையில, மந்தை குதிரையாய் மாற வேண்டும், மந்தை குதிரையாய் மாற வேண்டும். எந்த சத்துருவும் நம்மை தொடாதபடி, எந்த பொல்லாத ஆவி நம்மை தொடாதபடி, ஆமென். உங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஜெபிக்க தேவையில்லை, நீங்களே ஒரு யுத்த வீரன். நாலு பேர் கை தூக்குறீங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்க தேவையில்லை, நீங்கள் ஒரு யுத்த வீரனாக இருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், ஆமென். கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும், நான் சனிக்கிழமை கேரளாவில் வந்த உடனே ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் முடித்த பிறகு திரும்பவும் மூன்றாவது மிஷன் ட்ரிப்பாக மணிப்பூருக்கு போனேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதை குறித்ததான உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ் போடப்படும். இருந்தாலும் இப்பொழுது நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த காட்சிகள் வழங்கப்படும். இந்த முறை இம்பால், அதாவது முதலாவது காங்கொம்பு என்கிற இடத்துல கிட்டத்தட்ட 75 ஊழியர்களை சந்தித்து, அந்த 75 ஊழியர்களுக்கும் நன்றாய் அவர்களுக்கு பணத்தை, ஒவ்வொரு ஊழியருக்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல காணிக்கை கொடுக்க தேவன் கிருபை செய்தார். அது மாத்திரமில்லாமல் அதிலே ஒரு 10 குடும்பம் அவர்களை கேட்டுக்கொண்டபடி அவர்களுக்கு குக்கர் கேட்டுக்கொண்டார்கள், பாத்திரம் கேட்டார்கள். அந்த பாத்திரத்தை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். அது போக எல்லா கேம்பையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பெரிய கேம்புக்கு போனேன், கிட்டத்தட்ட 600 பேர் உள்ள கேம்ப். அந்த 600 பேர் உள்ள கேம்புக்கும் உணவு வழங்கப்பட்டது. 3 கிச்சனாக இருந்தது, 200 200 என்று சொல்லி அந்த 3 கிச்சனிலையும் சமைத்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கேம்ப். இந்த 600 கேம்பில் 600 பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கர்த்தர் உணவளிக்க தேவன் கிருபை கொடுத்தார். எல்லா கேம்பிலும் இதே மாதிரி நான் தான் பரிமாறினேன். ஆகையால் போய் மனதார அவர்களுக்கு சாப்பிட கத்தர் கொடுத்தார். உங்களுக்கு தெரியும் அவர்கள் என்ன சாப்பிடுவார்கள் என்று, நேரலையாக இருக்கிறது, அதனால் நான் சொல்லவில்லை. ஆகையால் அவர்களுக்கு நல்ல சாப்பாடு, அவர்கள் வந்து மற்ற நேரெல்லாம் சோறும் சாம்பாரை வந்து தண்ணி மாதிரி ஊற்றி குடிச்சிட்டு இருப்பார்கள். ஆகையால் அவர்கள் கேட்கிற நல்ல கறி ஆகாரத்தை கத்தர் கொடுக்க கிருபை செய்தார். அவர்களே ஒவ்வொரு கேம்புக்கு போய் விசாரிக்கும் போது எங்களுக்கு பாத்திரம் வாங்கி கொடுங்கள் எங்களுக்கு சொல்லும் போது அப்படி வாங்கி கொடுத்து சந்தோஷமாய் திரும்பி வர கிருபை செய்தார். கடைசியாக இம்பால், அங்கே ஒரு 23 பாஸ்டர்ஸுக்கு உதவி செய்யவும், அங்கே ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இந்த காட்சி தான். இது வந்து எல்லாரும் நாகாலாந்திலிருந்து வந்து ஊழியம் செய்கிற நாகா மக்கள், அவர்கள் மத்தியில் கத்தர் ஊழியம் செய்யவும், கத்தர் 2 சபைகளை அங்கே உருவாக்கவும், கெஸ்தமனை திருச்சபையை 2 சபைகளை உருவாக்கவும் தேவன் கிருபை தந்தார், ஆமென். நம்ம பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷம் நம்முடைய டார்கெட் 60 சபைகள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். 60 சபைகள்,
2030 500 திருச்சபைகள் நாம் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்றோம். இதுல ரெண்டு சபைகள் உருவாக்கப்பட்டிருக்குது. இப்ப நான் வெளியே போகிறதுனாலே அவர்களை நான் உடனே அழைக்கவில்லை. நான் வந்த பிறகு அவர்கள் நம்மோடு ஒரு வாரம் நம் திருச்சபையில் இருந்து 10 நாள் பல காரியம் கற்றுக்கொண்ட பிறகு திரும்பவும் நான் உதவிக்காக இந்த திருச்சபையின் திறப்புக்காக நான் போக போகிறேன். இந்த திருச்சபையின் திறப்புக்காக போக போகிறோம். கத்திற்கு சித்தமானால் செப்டம்பர் மாதம் முதல் வாரம், சரியா? நான் நேற்று வாலிபலோடு பேசினேன், இப்பொழுதே டிக்கெட் புக் பண்ணி, அதாவது 3 இடத்துல 3 கன்வென்ஷன் மணிப்பூரில் நடத்துவதற்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். 2 பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஆகியால் செப்டம்பர் மாதம் கத்திற்கு சித்தமானால் முதல் வாரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ, நேற்று ஒரு டீமை ரெடி பண்ண சொன்னேன், கிரவுண்டில் அந்த கன்வென்ஷன் நடக்க போகிறது. ஆகையால் கத்திற்கு நன்றி சொல்லுகிற நீங்கள் தாராளமாக கொடுத்தீர்கள். ஆமே. நான் இந்த முறை பணம் வேண்டாம் என்று சொன்னேன், ஏன்னா நீங்கள் ரொம்ப செய்கிறீங்க, உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. ஆனாலும் எனக்கு நான் போன பின்பதாக கூட ரொம்ப பேர் ஜிபேல பணம் அனுப்பினீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் போக முடியாத இடத்துக்கு உங்கள் சார்பிலே கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். ஆகியால் கர்த்தர் அடியனை கொண்டு போய் எல்லாருக்கும் புத்தாடை, ஆமேன், எல்லாருக்கும் புத்தாடை வழங்கினோம். கர்த்தர் அப்படி செய்ததுக்காக கைகள் உயர்த்தி கர்த்தருக்கே கனத்தை செலுத்துங்க. நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போதும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை மூலமாய் இப்படியாக உதவி செய்ய தேவன் கிருபை தருவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமேன். சில அறிவித்தல்களை நானே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதம் முழுவதும் இந்த இடத்துல மாலை கூட்டம் நடைபெறும் என்று சொன்னேன். இன்றைக்கு 2 காரணத்துக்காக நாம் கூட போகிறோம். சரியாக நாம் 6 மணிக்கு கூட போகிறோம். ஆமேன். 6:30 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் 2 காரணம். 1, நம்முடைய குடும்பங்களுக்காக கர்த்தர் ஜெபிக்கும்படி சொல்லுகிறார். குடும்பத்துக்காக, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் 1000 வேளை இருந்தாலும் நீங்கள் இன்று மாலை வர வேண்டும். இன்று திருவிருந்து வழங்கப்படும். இன்று குடும்பமாய் உட்கார வைத்து நான் திருவிருந்து வழங்குவேன். குடும்பமாய் உட்கார வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இது வந்து மிக முக்கியமானது. எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் கட் பண்ணுங்க, ஏன்னா அதுக்கு இன்னொரு நாள் போகலாம். ஆனால் நான் இன்றைக்கு வாசித்த வசனத்தை வைத்து நான் ஜெபிக்க போகிறேன். போன வெள்ளிக்கிழமை கத்திருந்த வசனத்தை ஜெபிக்க சொன்னார். அது மாத்திரமில்லாமல் ஒரு விசேஷமான ஒரு வசனத்தை வைக்க ஜெபிக்க போகிறோம். இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரவேலிலே இந்தியாவிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம். இன்னைக்கு ஜெபிக்கிற ஜபத்தில் உங்கள் பிள்ளை தேசத்துக்கு அடையாளமாக மாற போகிறோம். இன்னைக்கு ஜெபிக்கிற ஜபத்தில் நீங்கள் கம்பெனியில் ஒரு அற்புதமாக அடையாளமாய் மாற போகிறீங்க. உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாலும் அதை தள்ளிட்டு இன்னைக்கு வாங்க. பலர் போன வாரம் என்னிடத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பாஸ்டர் நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு இருக்க மாட்டோம், ஊருக்கு போகிறோன்னா அடுத்த மாதம் இன்னும் போவாங்க. அப்போ நம்ம இருக்கிற எல்லாரும் இன்று வாங்க. இன்னைக்கு நம்ம வட்டமாக குடும்பமாக ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தின் ஆசிரியர் இந்த வசனத்தை வச்சு, என் மகன் ஒரு அடையாளமாக இருக்கணும், என் மனைவி ஒரு அடையாளம், ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ உங்களுக்காக ஜெபிக்க யார் வர வேண்டும்? நீங்கள் தான் வர வேண்டும். வர்றவங்களுக்காகத்தான் ஜெபிக்க போகிறோம். ஆகையால் இன்று மாலை நடக்கிற இந்த கூட்டம் திருவிருந்தோடு நடைபெறும். ஆகையால் உட்கார்ந்து திருவிருந்து எடுக்க போகிறோம். ஆமேன். அடுத்த வாரம் 3 மணி நேர ஆராதனை நடைபெறும். அதில் குரூப் குரூப்பாய் பிரித்திருக்கிறோம். ஆகையால் வாலிபர்களை குரூப்பாய் பிரித்திருக்கிறோம், மூப்பர்களை பிரித்திருக்கிறோம். எல்லாரும் நீங்கள் தான் நடத்த போகிறீங்க. ஆகையால் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார், அது ஒரு பெரிய யுத்த ஆயுதம். இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் பொழுது நம்ம சிறைச்சாலை நஸ்திபாரங்கள் அசைக்கப்பட வேண்டும் என்று ஆராதிக்கவில்லை. அவர் ஆராதனைக்குரியவர். ஆனால் சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும். சத்தமாய் சொல்லுங்களே, சிங்கத்தின் வாயை கட்டுவதற்காய் நாம் ஆராதிக்க போவதில்லை. சத்தமாய் சொல்லுங்க, கயிற்றுக்கு அவர் ஆராதனைக்கு உரியவர். நான் ஆராதிக்கும் பொழுது அவர் எனக்காக சிங்கத்தின் வாயை கட்டுவார். சத்தமாய். ஆகையால் இந்த
அந்த கூட்டங்களை நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். எல்லா கூடுகையிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையை சார்ந்த விதவைகளுக்கு நாம் ஒரு 25 பேருக்கு நாம் உதவி செய்கிறோம். ஆமென். சபை என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன், எல்லா விதத்திலும் நாம் இருக்க வேண்டும். ஆகில் நாம் அதிகமாக உதவி செய்கிறோம். இந்த மாதம் நான் சொல்லியிருக்கிறேன், இது வந்து சபையார் செய்கிற உதவி அல்ல, இது பாஸ்டர் என்னுடைய பணத்திலே நான் செய்வது. ஒருவேளை நீங்கள் இதை அறிவிக்கவே மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் ஒரு முறை அறிவிச்சிடறேன், ஏன்னா மறந்துடுவீங்க பாருங்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் பிறந்த நாளுக்கு இந்த 25 பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்ய விரும்பினால் உங்கள் பெயர்கள் வாசிக்கப்படாது, இந்த பையில் கொண்டு போடணும். இதுதான் கடைசி அறிவிப்பு. ஆனால் இது சபையார் செய்ய வேண்டும் என்று நான் செய்யவில்லை, இது நான் என் குடும்பத்தின் சார்பாக இது பல வருஷம் செய்கிறோம்ல, விதவைகளுக்கு பல வருஷம் செய்கிறோம். ஆனால் இந்த வருஷம் என்ன செய்கிறோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்கிறோம். ஆகையால் இது நான் செய்கிற உதவி. ஒருவேளை பாஸ்டர் என்னுடைய பர்த்டேயை வந்து நான் வந்து இவங்களோட கொண்டாட விரும்புகிறேன்னா ஒரு சின்ன 25 பேருக்கு என்ன போட முடியும் உங்களால்? ஒரு அரைக்கிலோ சர்க்கரை போட முடியுமா? அரைக்கிலோ பருப்பு போட முடியுமா? ஒரு சின்ன ஒரு உதவி நீங்கள் செய்யலாம். இதுக்கு பிறகு இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட மாட்டாது. கர்த்தர் எனக்கு ஆரம்ப சபை ஆரம்பிக்கிற நாளிலிருந்து இந்த சபை விதவைகளுக்கு உதவி செய்தது உங்களுக்கு கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இந்த வருஷம் நம்ம அதை கொஞ்சம் வேறுபடுத்தி நம்ம செய்கிறோம். இந்த 29 தேதி என்னுடைய எங்களுடைய திருமண நாள், சரியா? அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் அதில் பொருள் வச்சுருக்கிறேன். அப்போ நேற்று போட்டவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த விதவைகளுக்கெல்லாம் இதை தூக்க முடியாதே. சரி, தூக்க முடியாத அளவு ஆசீர்வாதத்தை நானும் என் மனைவி வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு 29 தேதி தானே எனக்கு வெட்டிங் டே. அப்போ ஆண்டு எனக்கு ஒரு எனக்கு பேசினாருன்னா அந்த 29 தேதியும் இந்த விதவைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், சரியா? நம்ம வந்து கொடுக்குற கை எப்பயும் மேலே தான் இருக்கும், வாங்குற கை இப்படி தான் இருக்கும், சரியா? கொடுக்குற கை சத்தமாக சொல்லுங்களேன். யாரு பணக்காரங்க சொல்லுங்க? பணம் வச்சிருக்கிறவங்க பணக்காரங்கள. சில சொல்லுவாங்க எங்க சர்ச்சில், நாங்கள் பணக்காரங்க, அவெல்லாம் ஏழை. பணம் வச்சிருக்கிறவன் பணக்காரல, கொடுக்கிறவன். போன மாலை கூட்டத்தில் சொன்னேன், ஒரு சகோதரி 3000 ரூபா கையில் தர்றாங்க. அந்த பாட்டி அம்மாவுக்கு வந்து 7000 தான் சம்பளம். மணிப்பூருக்கு 3000 கொடுக்குதுன்னா வேண்டவே வேண்டாம் சொன்னேன், கேட்க இல்லையே. இல்லை இல்லை இல்லை. அப்போ யாரு பணக்காரி? சத்தமாக சொல்லுங்களே, கொடுக்கிறவங்க. ஆமேன். ஆகையால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய போகிறோம். ஆகையால் அப்படி சொல்லும்போது அவங்களை ஏற்பாடு பண்ணுங்க, அவர்கள் வந்து நிற்கட்டும். அதன் பின்பதாக வேகமாக நாம் காணிக்க எடுத்த பிறகு நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். ஆமேன். ஆகையால் எங்க உதவி பெறுகிறவர்கள் வரிசையை வந்து நிற்கும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். லீடர்ஸ் வேகமாக செட் பண்ணணும், பேசிட்டு இருக்கும் போது அங்கே செட் பண்ணிடுங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. பிரிய மாணவர்களே, ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் விதவைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களால் இயன்ற ஒரு உதவியை விதவைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் அதன் காட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பான். ஆகிய உங்களால் இயன்ற உதவிகளை உங்களுக்கு தெரிந்த நபருக்கு எப்பொழுதும் செலுத்துங்கள். எந்த தேசத்திலிருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் கொடுக்கலாயிருங்கள். அது உங்களுக்கு பெருத்த ஆசீர்வாதமாயிருக்கும். God bless you. Amen.
the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர்களால் தூக்க முடியாததனால தான் வாலிப பிள்ளைகள் தூக்கிட்டு போறாங்க. அதில் ஒரு அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் இதை எடுத்துட்டு போயிட போது சொல்லி. ஆகையால் நாம் இந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய ஊழியத்துக்காக நம்முடைய காணிக்கைகளை நாம் தாராளமாய் படைக்கப் போகிறோம். இந்த வாரத்தின் ஆசீர்வாதத்துக்காக பாஸ்டர்மா ஜெபிக்க போகிறாங்க. நம்ம எல்லாரும் காணிக்கை எடுத்து முதலாவது கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? காணிக்கை கூட தூக்கி போட வேணாம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்களால் இயன்றதை கொடுக்கும் பொழுது நீங்கள் அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரத்துடனே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி எல்லாம் எழுந்து நின்று காணிக்கை என்பது ஒரு ஆராதனை. அப்படி எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணிய பின்பதாக நீங்கள் உட்காரலாம். எல்லோரும் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பக்கம் ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நீர் பலன் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காக நன்றி சொல்லுங்கள். உங்கள் தயவுக்காக நன்றி சொல்லுங்கள். உங்கள் இரக்கத்துக்காக நன்றி சொல்லுங்கள். வாய்களை திறந்து எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பார்க்கலாம், எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காகவுமே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே சுவாமி நாங்கள் கொடுக்கிற காணிக்கை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதை கொடுக்கும்படியான திராணியை எங்களுக்கு நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக உமை நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே சுவாமி கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவரம் பூட்ட முடியாதபடி திறக்கிறவரம் ஒருவரம் திறக்க முடியாதபடி பூட்டுகிறேன் தேவனே. ஒருவரம் ஆண்டவரே சுவாமி அப்பா பூட்ட முடியாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தின் வாசல்கள் அப்பா உம்முடைய திருச்சபை மக்களுக்காக உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவரும் ஆண்டவரே சுவாமி திறக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே சுவாமி அப்பா எல்லா கடனின் வாசல்கள் வறுமையின் வாசல்கள் தரித்திரத்தின் வாசல்கள் எல்லாம் பூட்டப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவரே கொடுக்கிற எல்லா காணிக்கையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பழுகி பெருகும்படியாக மனதார ஆசீர்வதிக்கிறோம். ரெகபோத் உண்டாகணும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா இயேசுவின் நாமத்தினால ரெகபோத் உண்டாகும்படியாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் உற்சாகமாக நாம் காணிக்கையை படைப்போம். அனைத்தையும் மருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் மருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயிரே யெகோவாயிரே
செட்டைகளின் மறைவிலே நம்மை பாதுகாப்பார். கொடுத்த காணிக்கைக்காக நன்றி. நம்முடைய ரட்சிப்பை கொடுத்ததான புத்தகம் இது, இந்த வாரம் வெளியிடுவதற்காக பிரிண்டிங் போகிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தான ஆராதனை இருப்பதினால் ஆலயம் முடித்துடன ஞானஸ்தான வகுப்பு நடைபெறும். அந்த ஞானஸ்தான வகுப்பிலே ரட்சிப்பு என்றால் என்ன, எது ரட்சிப்பு இல்லை என்பது பேசப்படும். ஆகையால் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரே ஒரு அறிவிப்பு, நம்முடைய திருச்சபை இந்த ஆண்டு விழாவுக்கு முன்பதாக நாம் 300 சேர் வாங்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தாராளமாய் கொடுக்கிறீர்கள். ஆகையால் யாரெல்லாம் இன்னும் சேர் வாங்குவதற்கு பொறுப்பெடுக்கிறீர்களோ பின்னாடி கவுண்டரில் நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுங்கள். உங்களுடைய அன்புக்கு நன்றி. கிட்டத்தட்ட 246 சேருக்கு நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுத்துருக்கிறீங்க. ஒரு 300 சேர் வாங்கினால் நம் அடுத்த கூட்டங்களுக்கெல்லாம் நாம் இந்த சேரை நாம் பெற்றுக்கொள்ள தேவையில்லை, வாடகைக்கு தேவையில்லை. ஆகையால் உதவி செய்கிறவர்கள் பின்னாடி நீங்கள் உதவி செய்வதற்கு காத்திருங்கள். எதுவும் கட்டாயம் அல்ல, கொடுப்பதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்காக விருப்பமாக இருக்கிறீங்க? ஆமென். எனக்கு எல்லாருடைய கைகளும் உயர்த்தப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? இன்னும் சத்தமாய். அவருடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா நாம் எப்பொழுதோ நம்ம விழுந்து போயிருப்போம். சில நேரத்தில் பாருங்கள், உடைக்கப்பட்ட நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில் நம் பைக் எடுத்து போவோம் பாருங்கள். ஆட்டோக்கு பின்னாடி ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, அது நம்மளை அப்படியே தூக்கி எடுக்கும். என்னால் மறக்க முடியாத ஒரு சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு இக்கட்டான ஒரு நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு காலத்தில் இருந்துச்சு. அன்னைக்கு நான் 11 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு பயம் திகில் எல்லாம் இருந்தபோது அந்த 2 நாளும் நான் வெளியே போன எந்த ஆட்டோவில் நான் பார்த்தாலும் என்ன வசனம் ஞாபகம் இருக்க சொன்னது, தடைகளை உடைத்து போகிறவர் உனக்கு முன்னாய் கடந்து செல்லுகிறார். சரி, அந்த பக்கம் திரும்பி எங்கேயாவது போனா அங்கு பின்னாடி என்ன வரும், தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னாடி கடந்து செல்கிறார். இந்த வசனம் சொல்லும் போது கையை மேல தூக்கணும் சொல்லி, ஆமா எங்க பாஸ்டர் சொல்லியிருக்காரு, இல்ல கையை தூக்கி ஆமன்னு சொல்லணும். அப்ப தடைகளை உடைக்கிறவர், எங்க வீட்டில் ஒரு கிளாக் இருக்கு, அது மணிக்கு மணி என்ன சொல்லும், வேற வேற வசனம் தான் சொல்லும். அன்னைக்கு ஆண்டவரே 11 மணிக்கு நான் போகணுமேனு திக்கு திக்குன்னு இருக்கும் போது அன்னைக்கு காலையில 7 மணிக்கு அந்த வசனம் வருது, தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னாடி போறாரு. சரி, 8 மணிக்கு வேற வசனம் தானே வரணும். 8 மணிக்கு என்ன வசனம் வந்துச்சு தெரியுமா? அதே வசனம் தான். ஐயோ, கொஞ்சம் சிரிச்சுதான் கைய தட்டுங்கள. 9 மணிக்கு நான் கடைசியா 10 மணிக்கு நான் கிளம்புறேன். கடைசியா இதுவரைக்கும் எங்க வீட்டில் அடிக்கிற கிளாக்ல 1 மணிக்கு 1 மணி நேரம் வித்தியாசமான வசனம் தான் கேட்கும். நம்ம ஆண்டவர், நான் சொல்றேன், நம்ம நகையை காட்டிலும் அவர் பார்வைக்கு நம்ம அருமையா இருக்கிறோம். நீங்க எல்லாம் உலகம் உங்களை என்ன நினைக்குதோ என்ன, நான் வந்து தனி உலகத்துல வாழ்றேன் தெரியுமா, எனக்கு இன்னொரு தனி உலகம். யார் என்ன சொன்னாலும் என்னுடைய உலகத்தில் தான் நான் இருப்பேன், என்னுடைய ஸ்டைலில் தான் நான் பேசுவேன், என்னுடைய ஸ்டைலில் தான் ஊழியம் செய்வேன், எல்லாரும் அனைவரைப்பேன். நம்ம மற்றவங்க பேசுறதை கேட்டு நம்ம சோர்ந்து போகிறதே இல்லை. எங்கள் உலகம் தனி உலகம். ஆமென்.
அப்ப ஆண்டவர் பாருங்க அன்னைக்கு திரும்ப திரும்ப வசனத்தை வச்சு பேசினாரு. நான் போனேன் பாருங்க, எப்படி நான் உள்ள போயிட்டு வெளியே வந்து எனக்கோ தெரியாது, 10 நிமிஷத்துல வந்துட்டேன். நான் வர்ற வரைக்கும் என் மனைவிங்க ஜாப் பண்ணிட்டு இருக்கிறான், கவனிங்க, என் வேலை முடியலைன்னு நினைச்சு ஜாப் பண்ணிருக்காங்க. இந்த தேவதூதர் போயிட்டு தட்டினா பாருங்க, நான் தட்டி வேலை முடிஞ்சிட்டு 10 நிமிஷம் தான். எதுக்கு தான் சொல்றேன்னா, சில காரியங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது. 1000 வசனம் பேசியிருக்காரு, சில நேரத்துல விழும் போது நம்மோடு பேசுற வார்த்தை. ஆகிய கத்தர் இன்னைக்கு நம்மோடு பேச போறார் சொல்றவங்க, எத்தனை பேர் வசனத்தினால விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க, எத்தனை பேருக்கு நம்புறீங்க, கத்தர் நான் உடைக்கப்பட்ட நேரத்துல அவர் என்னோடு பேசிருக்கிறார். நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மலையையும் பார்க்க மாட்டாய், ஆனால் பள்ளங்கள் நிரப்பப்படும். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல. கத்தருடைய வார்த்தை உங்களோட பேச போது, இன்றைக்கு என்ன நம்மத்தில் வந்திருக்கிற தேவ மனிதர் என்னுடைய நெருங்கிய நண்பர். ஸ்ரீலங்காவிலே கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு மேலாக ஒரு நண்பர், ஒரு பெரிய திருச்சபையின் போதகர். இயேசு நம்மோடு திருச்சபை உலகம் முழுவதும் அசாதாரணமாய் போய் வருகிறார். இந்தியாவிலே பெரிய பெரிய சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறார். இன்றைக்கு அவர்கள் ஸ்ரீலங்கா போகிறார்கள். ஒவ்வொரு முறையும் வருவார், ஒவ்வொரு வருஷமும் வருவார். நான் கூப்பிடுவேன், அவருக்கு வந்து இதை விட பெரிய சபை இருக்குல்ல, அதனால இங்கே வரமாட்டார். இந்த முறை கண்டிப்பாக வரணையா கூப்பிட்டேன். கர்த்தருடைய நேரம் இருக்கிற பாருங்களேன். ஆகையால் நல்ல ஊழியத்தை, ஒரு மகிமையான ஊழியத்தை, சபையை சத்தியத்தில் நடத்துகிற ஒரு தேவ மனிதர் அவர். நம்மத்தில் இருப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னை அவர் சபையிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆகையால் இன்றைக்கு நம்மத்தில் வந்திருப்பது பாஸ்டர் சுரேஷ் ஃபெர்னாண்டோ அவர்கள். இயேசு நம்மோடு திருச்சபை, நம்ம எல்லாரும் உன்னதமான தேவ மனிதர். கர்த்தரமலையோடு பேசும்படி விட்டு கொடுத்து நாம் அவரை வரவேற்க போகிறோம். நம்மத்தில் வந்திருப்பது அபிஷேகம் உள்ள தேவ மனிதருக்கு எஸ்தமனே சபை கைகளை தட்டி வரவேற்போம். நாம் யாரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதல் முறையாக உங்க திருச்சபையில பிரசங்கிக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல அழைத்த அப்போஸ்தலர் ராஜமணி அவர்களுக்காக, விட்ட ராஜமணிக்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தினருக்கும் சபையாருக்கும் இந்த தருணத்தையும் வாய்ப்பையும் கொடுத்து உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக அவர் கொடுத்த நல்ல அழைப்புக்காக நான் தேவாதி தேவனை துதிக்கிறேன். ஒரு அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் பாஸ்டர் விக்டர் ராஜமணி அவர்கள் எங்கள் சபையில் 2 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு முன்பதாக, 27 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பிரசங்கத்தை கூட இன்றைக்கி நான் ஏன் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ எனக்குலாம் கல்யாணமே ஆகலை, வாலிப வயசு. 27 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பிரசங்கத்தையும் இன்னைக்கு நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு போதகர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வார்த்தையில சத்தியத்துல அபிஷேகத்துல நல்ல தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை செய்து வருவதை குறித்து ஆவியில கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. உங்க சபைக்கு மாத்திரமல்ல, தேசங்களுக்கு பாஸ்டர் அவர்களை ஆசீர்வாதமாய் வைத்ததுக்காக, அவங்க குடும்பத்துக்கு வைத்ததுக்காக நான் தேவாதி தேவனை துதிக்கிறேன். நாம எத்தனை பேர் உண்மையில இந்த கால வேலையில மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? நல்ல சிரித்த முகத்தோட ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சிரிச்ச முகத்தோட நீ இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சில பேர் பக்கத்திலே திரும்ப மாட்டீங்க, சண்டைக்காரர்கள் சொந்தக்காரர்கள் தான் இருக்கிறார்கள். ஆமென். சொல்லுங்க, இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசு நல்லவராய் இருக்கிற சீக்கிரம் நம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமாக. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் பார்க்கும் மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் பார்க்கும் மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. உடைய கிருபையை சார்ந்து நான் நிற்கிறேன். உடைய தயவும் இறக்கும் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நல்ல நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சீக்கிரமாய் நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். இன்னைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஆதாரமாய் நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். சங்கீத புஸ்தகம் 23:6 எடுத்தவர் ஒருவர் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். சங்கீத புஸ்தகம் 23:6 வாசிக்க கேட்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமே, ஆமே. தாவீது ராஜா ருசிச்சு அனுபவித்து எழுதின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அது எழுதும் போது கடைசியில் அந்த சங்கீதத்தை முடிக்கும் போது சொல்லுகிறா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்து நிற்பேன். ஒரு அல்லேலூயா. அவர் எந்த அனுபவத்துக்குள், எந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள், எந்த அனுபவத்துக்குள் கடந்து போனாரோ அதே அனுபவத்துக்குள் இன்னைக்கு திருச்சபை கடந்து போகும் என்று சொன்னார். நிச்சயமாய் ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம், நன்மைக்கு மேல நன்மைகள், பெருக்கத்துக்கு மேல பெருக்கத்தை காண தேவன் நமக்கு உதவி செய்து நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில ஆவியானவர் இருக்கிறார். அந்த வர்த்தசனத்தை நான் பிரசங்கிக்கும்படி தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். யாடை யாடு இருதயம் ஆயத்தமாக்கப்பட்டு எந்த அளவுக்கு அதை ரிசீவ் பண்ணுவது எண்ணத்தோடு இருக்கிறதோ அந்த வார்த்தை உங்களுக்குள் கடந்து வரும்போது உங்களுக்குள் ஒரு ஜீவன் வரத்தக்கதாய், உங்களுக்குள் ஒரு அனல் மூட்டுதல் உண்டாகத்தக்கதாய், உங்களுக்குள் ஒரு வல்லமை கிரியை செய்யத்தக்கதாய். நீ வந்தபடி திரும்பி போகாதபடிக்கு என் தேவனுடைய ஆளுகை உன் மேலும், உன் குடும்பத்தின் மேலும், உன் வியாபாரத்தின் மேலும், எல்லா தடைகளுக்கும் மத்தியில் கர்த்தர் கிரியை செய்து இந்த காலவேளை உயிர்ப்பித்து நடத்துகிற தேவன் உன் நடுவில் விழாவி கொண்டு வருகிறார், அசைவாடி கொண்டு வருகிறார். என் தேவாதி தேவன் அந்த அளவுக்கு உன் நடுவில் இன்னைக்கு கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆமென். இந்த வசனத்துல வல்லமை இருக்குதா இல்லையா? இந்த வசனம் இன்னைக்கு கிரியை செய்ய முடியுமா முடியாதா?
உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியுமா முடியாதா? ஹல்லேலூயா. ஒருவேளை அது ராஜாவுக்கு, தாவீது ராஜாவுக்கு என்னைக்கோ நூற்று கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக நடந்ததுன்னு நினைக்க வேணாம். அதே வசனம் இன்னைக்கும் கிடையும் வாழ்க்கையில உயிர் கொடுத்து உயிர்ப்பிக்கத்தக்கதா இன்னைக்கும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னையும் கர்த்தர் ராஜாவா தான் மாற்றியிருக்கிறார், என்னையும் கர்த்தர் ராஜாவா தான் மாற்றியிருக்கிறார். புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து, உடையான சேட்டிலிருந்து தூக்கி எடுத்து, குப்பையில இருந்தனை தூக்கி எடுத்து, பிரபுக்களோடு உட்காரும்படியாய், ராஜாவோடு உட்காரும்படியாய், அந்த ராஜாதி ராஜாவோடு உட்காரும்படியாய் என்னையும் உங்களையும் தேவன் அழைத்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் ஆசாரியர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ராஜாவாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ராஜா சொன்னது போல இன்னைக்கு நீங்களும் சொல்ல முடியும், இதே வசனத்துக்கு அந்த வல்லமை உண்டு என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும், தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமென், சத்தம் பத்தாது ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, பைபிள் சொல்லுகிறது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. இதில் இருக்கிற ரெவலேஷன் வெளிப்பாடு என்னதென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில இந்த வசனம் நிறைவேறும். டெய்லி ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆமென் சொல்லுங்க. 365 நாளும் நான் போகிற இடமெல்லாம், நான் போகிற ஆஃபீஸுக்கெல்லாம், நான் போகிற ஸ்கூலுக்கெல்லாம், என் குடும்பத்தெல்லாம் இருந்தாலும் சரி, எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த சூழ்நிலைகள் மத்தியில் நான் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எல்லாம் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும், என் உள்ளாக கத்த நடப்பிக்க முடியும், இதை செய்து முடிக்க தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொன்னார். சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு வல்லமை உனக்குள்ளிருந்து கிரியை செய்து, எவ்வளவு பெரிய பாதகமாக இருந்தாலும் அது சாதகமாய் மாற்றத்தக்கதா தேவன் உன் நடுவில் எழுந்து அருவாராக. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு என்ன சூழ்நிலை உங்க வாழ்க்கையில பாதகமாய் இருக்கிறதோ, தடையா இருக்கிறதோ, நீ எழும்ப முடியாதபடிக்கு, பிரகாசிக்க முடியாதபடிக்கு எந்தெந்த காரியத்துல தடையை பார்க்கறீங்களோ, அதன் மத்தியில இந்த வார்த்தையை நிறைவேற்றி அதை தாண்டி கடந்து போகும்படி, உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், மதிலையும் தாண்ட வேண்டும் சொல்லத்தக்கதா என் தேவனுடைய அழைத்து சொல்லும்படியா இந்த கால வேளையில தேவனது வார்த்தையோடு உடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் பேசுவா டெய்லி இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறும்? ஒரு ஆமென், ஆமென். இரண்டாவதாக, இது நிறைவேறுகிறது மாத்திரமல்ல, ஒரு நிலை போல என் வாழ்க்கையில பின்தொடரும். ஆமென். ஒரு ஹல்லேலூயா. தாவீது அதுதான் சொல்லுகிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். ஆமே. நான் போகிற இடம் தொடரும், யுத்தத்துக்கு போனாலும் அந்த நன்மை கிருபையும் பெறுகிறது. அல்லேலூயா. என் தேவைகள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும், எனக்கு கஷ்டங்கள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும், என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும், அதை என்னை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வருகிறபடினா, என் தேவையை பார்க்கலும் தேவனுடைய வாழ்க்கையில வைத்த அந்த நன்மையும் கிருபையும் என்னை ஆசீர்வைத்து வருவதற்காக என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க போகிற இடம் அந்த நன்மை கிருபை தருவாரா தரமாட்டாரா? தருவாரா தரமாட்டாரா? நடத்துவாரா நடத்த மாட்டாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு ரெவலேஷன் என்னன்னா, வெளிப்பாடு நமக்கு வரணும். இன்னைக்கு இருக்கிற நன்மை கிருபை நாளைக்கு இருக்க போகிறதில்ல, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தேவன் பெருக பண்ணுகிற தேவன். சொல்லுங்க, பெருக பண்ணுகிற தேவன். சொல்லுங்க, பெருக பண்ணுகிற தேவன். நன்மையும் கிருபை என்னுடைய வாழ்க்கையில தேவன் மல்டிபிள் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஊழிய நான் 30 வருஷம் ஊழிய நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆரம்ப ஊழியத்துல 5 பேரை வைத்து நடத்தும் போது, ஒரு டேம்பரின் வாங்குவதுக்கு காசு கிடையாது, பணம் கிடையாது. ஒரு டேம்பரின் வாங்குவதுக்கு அப்போ இலங்கை காசுக்கு 200 ரூபாய், உங்க காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 ரூபாய் இருக்கும். ஒரு 200 ரூபாய் கொடுத்து அன்னைக்கு வாங்குவதற்கு பணம் இல்லாமல் அந்த நெருக்கத்தில் இருந்தோம். ஆனா இன்னைக்கு லட்சங்கள் கோடிகளை செலவழித்து காரியங்களை செய்யும்படியாக எங்க வாழ்க்கையில தேவன் நன்மையும் கிருபையும் பெருகும்படி செய்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆரம்பத்துல எவ்வளவு கஷ்டத்துல இருந்தீங்க, எவ்வளவு நெருக்கத்துல இருந்தீங்க. ஒரு வாகனம் வாங்கினதுக்கு வசதி இல்லாம இருந்தீங்க, இல்லாவிட்டால் ஒரு நெருக்கத்துல இருந்து ஒரு போராட்டத்துல இருக்கும்போது பெரிய காரியத்தை சாதிக்க முடியாதபடிக்கு இருந்தீங்க. ஆனா
இன்னைக்கு தேவன் எவ்வளோ பெரிய விசாலத்தில் என் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நினைச்சு பார்த்தா உங்க வாழ்க்கையில நன்மை பெருகி கொண்டே இருக்கிறது, கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது. இனி வருகிற நாட்களும் தேவனுடைய வாழ்க்கையில நன்மை பெருகும்படியா, கிருபையை பெருக பண்ணும்படியா என் தேவாதி தேவன் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார். ஒரு அலலிய சொல்லுங்க. எல்லாரும் அறிக்கை பையன் வாழ்க்கையில நன்மை பெருகுவதாக சொல்லுங்க. நன்மை பெருகுவதாக, நன்மை சொல்லுங்க. நன்மை பெருகுவதாக, நன்மை பெருகுவதாக. ஒரு அலலுயா. இன்னொரு காரியம், இந்த நன்மை பெருகுவதற்கு ஈஸி மெத்தட் என்னன்னா, எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன செய்வீர்கள். எதை விதைச்சால் 30 கிடைக்கும், 60 கிடைக்கும், 100 கிடைக்கும். நன்மையை விதைக்க 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 உன் வாழ்க்கையில நன்மைகள் வரும். அல்லேலூயா. ஆவிக்கேற்றதை விதைக்க 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 ஆவிக்கேற்ற ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நான் நன்மையை விதைக்கிறேனோ, எந்த அளவுக்கு நன்மைக்காக பிரயாசப்படுகிறனோ, எந்த அளவுக்கு நல்லதை நினைச்சு நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல காரியத்தை நினைக்கிறேனோ, அந்த அளவுக்கு உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நன்மைகளை பெருக பண்ணி கொண்டே இருப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் ஒரு நன்மையும் செய்ய மாட்டாங்க, ஒண்ணுமே விதைக்க மாட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே கொஞ்சம் இறங்க மாட்டாங்க, கொஞ்சம் மன்னிக்க மாட்டாங்க, கொஞ்சம் சகிக்க மாட்டாங்க, கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல சகிக்க வேண்டிய கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்க சகித்திருந்தா எவ்வளவு பெரிய சமாதானத்தை உண்டாக்குற பாத்திரமா, எவ்வளவு பெரிய நன்மை உண்டாக்குற பாத்திரமா அந்த இடத்துல தேவர் உங்களை எடுத்து பயன்படுத்தி இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட வீட்டுல நான் சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்தில் ஒருவேளை கணவன் மனைவியோடு வாக்குவாதம் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த காலையில உட்கார்ந்துருக்கலாம், கொஞ்சம் சகித்து பாருங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க, கொஞ்சம் மன்னிச்சு பாருங்க, கொஞ்சம் இறங்கி பாருங்க. நீ எந்த அளவுக்கு இறங்கி மன்னிச்சு மறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் அதுக்குரிய நன்மை, அதுக்குரிய ஆசீர்வாதங்கள், அதுக்குரிய உயர்வுகள், மேன்மைகளை தேவன் கொடுத்து நடந்த வல்லமை உள்ளவர். அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேருக்கு ஈகோ, நான் ஏன் பேசணும், நான் ஏன் மன்னிக்கணும், நானே விட்டு கூட அவர் வரட்டும் அவர் பேசட்டும் அப்படி நினைக்காதீங்க. பிரேசலா, யார் முதலாவது தேவனுடைய சாயல தேவனுடைய ரூபத்தை தேவனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்துகிறார்களோ, நீங்கள் தேவனுடைய சாயலுக்கு ஏற்ற மகிமேல ஒவ்வொரு நாளும் ரூபிக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. நான் என்கிற காரியம் சாகடிக்கப்பட்டு எல்லாம் சுயமும் சாகடிக்கப்பட்டு தேவனுடைய சாயல வெளிப்படுத்தும்படி கர்த்தர் என்னை உங்களை மலைத்து வைத்திருக்கிறார். ஆமே. அப்ப வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருக்கணும். ஆண்டவரே, என் ஜீவியத்தில வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் எந்த அளவுக்கு நன்மை செய்கிறனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலேயே நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுகிற தேவன். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீமையில இருக்கிற பவரை விட நன்மையில் இருக்கிற பவர் 1000 மடங்கு. பிரச்சனையில இருக்கிற பவரை விட என் பின்னாடி தொடர்ந்து வருகிற நன்மையோட பவர் அதிகம். ஒரு அல்லேலூயா. சிம்பிளா நான் லாஜிக் சொல்றேன். இன்னைக்கு என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ, பிரச்சனையில மைண்ட்ல வைக்காததுக்கு பாக்கிலும் அந்த மைண்ட்ல இருந்து பிரச்சனையை எடுத்து போட்டு இந்த பிரச்சனையை மாற்றுகிற நன்மை என் கூட இருக்குதுன்னு நினைச்சாலே போதும், பரலோகம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதன்படி தேவன் கிரியை செய்வார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீ வேண்டுமி கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உள்ளவருக்கே ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா. எதை நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு, தேவை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கிறது, தரித்திரம் இருக்கு, வறட்சி இருக்கிறது, வறுமை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது, இதை நினைச்சுக்கிட்டே இருந்தா அதுதான் இருக்க போகிறது. அல்லேலூயா. இதை மாற்றுகிற ஒரு நன்மை என் கூட இருக்கிறது, இதை மாற்றுகிற ஒரு கிருபை என் கூட இருக்கிறது, இதை கற்று இந்த வாரத்தில் இந்த மாதத்துல மாற்றி அமைக்க போகிறாரு. நீ சொல்ல சொல்ல நினைக்க 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 அற்புத வாசலை திறக்கும்படியா என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் வராம சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் விசுவாசிங்க, நான் சந்திக்கிற பிரச்சனையை விட என் பின்னாடி வருகிற நன்மையும் கிருபையும் 1000 மடங்கு என்னுடைய வாழ்க்கையில பெரிதாய் கர்த்தர் மாத்தியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த கிருபையும் நன்மையும் இப்போது என் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது, இந்த நிமிஷத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது, பிசினஸ்ல கிரியை செய்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய குடும்பத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை கேட்கும்
போதே, வார்த்தை கேட்கும் போதே, அதற்கு ஏற்றபடி தேவன் கிரியை செய்து உன் வாழ்க்கையில ஒரு உருமாற்றத்தை உண்டாக்கும்படியாக, ஒரு ட்விஸ்டை உண்டாக்கும்படியாக, ஒரு யூ-டர்னை உண்டாக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தரை தொடுது உன் மேல இறங்கி வருகிறது. ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில தீமைகள் பெறுகிறதோ, தீமைகள் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு என் கூட தேவன் நன்மையும் கிருபையும் வைத்திருக்கிறார். விசுவாசித்தாலே போதும், அந்த சூழ்நிலைகளை முழுவதும் தேவன் தலைகீழாய் மாற்றி நன்மைக்கு எதுவாய் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். ஆமே. அதுதான் யோசேப்பு சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை என்னுடைய வாழ்க்கையில நன்மையாய் நன்மையாய் மாற்றினார். ஒன்றை நீ செஞ்ச தீமையை பவரை விட என் மேல இருக்கிற நன்மையின் பவர் அதிகம் 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 அதிகம். ஈசாக்கு விதை விதைக்கு எங்கெல்லாம் துறவை தோன்றினாங்களோ, எதிரிகள் வந்து சத்துருக்கள் வந்து துறவை எடுத்து மறு அவங்க எடுத்துக்கொண்டே இருந்தாங்க. ஈசாக்கு தெரியும், நீ எத்தனை முறை எடுத்தாலும் எனக்கு தெரியும், நான் எங்க போனாலும் நான் எதை தோண்டினாலும் கர்த்தரின் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாற்றி ரெகுபோத்தாய் மாற்றி என்னை பெருக செய்கிற தேவனை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் நம்பி நீங்க இழந்து வந்திருக்கலாம், ஆண்டவரே அவருடைய விருப்பத்தின் படி கதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலை நிமித்தமாய் உயர்த்தப்பட போகிறதல்ல, என்னாலே நீ உயர்த்தப்படும்படியாக, என்னாலே நீ ஆசீர்வதிக்கப்படும்படியாக, என்னாலே தேவனுடைய மகிமை காணத்தக்கதா தேவாதி தேவன் நமக்கு கிருபை கொடுத்து வழி நடத்துவாராக. எத்தனை பேர் வராமன்னு சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா. வாசித்து பாருங்கள், சங்கீதம் 65 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். உமது வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய சபையில நிலைத்து நிற்கிறவன், தேவனுடைய பிரகாரங்களில் தங்கி இருக்கிறவன், தேவனுடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கிறவன் உண்மையிலே ஒரு பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னா, சபையில இருப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ரட்சிக்கப்பட்டது ஒரு ஆசீர்வாதம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் சபைக்கு வருவது ஒரு பெரிய பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் சொல்லவில்லை, தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறத விசுவாசித்து தேவ சபையில தங்கி இருந்தா நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய பிரகாரங்களில் தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்து நிற்கிறவன் பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். பைபிள் அடுத்தது சொல்லுகிறது, அவன் தேவனுடைய வீட்டின் நன்மையினால் அவன் எப்படி இருக்கிறானா, திருப்தியாயிருக்கிறான். தேவன் சகல நன்மையை எங்க வச்சிருக்கிறார், சபைக்குள்ள வச்சிருக்கிறார். தேவன் எல்லா நன்மைகளையும் சபைக்குள்ள தான் இருக்கிறது. பிரைஸ் அல்லா. சர்ச்சுக்கு நீங்க வர 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 உங்களுக்கு இருக்கிற ரெவலேஷன் எப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு, ஒரு வீக்கெண்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நிறைய ட்ராலி நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வர்றீங்க, நிறைய திங்ஸ் வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு வருகிறீங்க. அதே போலதான் எவ்ரி சண்டே நான் வருகிறேன், சர்ச்சுக்கு வருகிறேன், ஒரு ட்ராலி நிறைய நான் நன்மைகளை எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு திரும்புகிறேன். என் கணவனுக்கு தேவையான நன்மைகள், என் மனைவிக்கு தேவையான நன்மைகள், என் பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகள், என் படிப்புக்கு தேவையான நன்மைகள், என் வியாபாரத்துக்கு தேவையான நன்மைகள் இங்கிருந்து நான் வீட்டுக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நன்மைகளை நிறைய இந்த இடத்துல எடுத்துக்கொண்டு போகும்படி கர்த்தரினை ஆசீர்வதிப்பா. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. எவ்வளவுக்கு அந்த நன்மைகளை சுமக்கிறதுக்கு நீங்க பாத்திரவான்களா இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமா உங்களை இந்த இடத்துலருந்து நிரப்பி கர்த்தர் உங்களை அனுப்புவார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்துக்கு வந்த எவருமே வந்தபடி திரும்பி அனுப்ப மாட்டாரா, வெறுமையா அனுப்ப மாட்டாரா. நீ வந்தபடி போவது இல்லையா, வந்துட்டு போகும்போது ஒரு ஆசீர்வாதத்தோடு நன்மையோடு கடந்து போகும்படி கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு கிருபை தருவார். எத்தனை பேர் ராமன் சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா. எவ்வளவுக்கு உங்க பாத்திரம் ஆயத்தமா இருக்கிறதோ, எவ்வளவுக்கு அந்த வெசல் திறக்கப்பட்டதா இருக்கிறதோ, எவ்வளவுக்கு தேவன் தருகிற நன்மையை ரிசீவ் பண்ணுவதற்கு நீங்க உங்க ஆவியில உங்க ஆத்மால ரெடியா இருக்கிறீங்களோ கர்த்தர் அந்த அளவுக்கு பிளஸிங்க கொடுப்பாரு. இங்கிருந்து போகும்போது திரளான மக்களுக்கு அந்த நன்மைகளை எடுத்து கொண்டு போகிற பாத்திரமா தேவர் உங்களை மாற்றி கொண்டு இருப்பார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்க போதகர் இப்படி தேசங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமா நன்மை உண்டாக்கின பாதகரமாக கர்த்தர் வைத்தது போல நீங்களும் அதே போல மாறத்தக்கதாய் நன்மையை உண்டாக்கின பாத்திரமாய் தேவர் உங்களை மாற்றுவாராக. சில பேர் உங்க வீட்டுல சொல்லலாம், நீ ஒண்ணுக்குமே லாக்கி இல்ல, நீ ஒண்ணுக்குமே உதவ மாட்டே, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, யாராவது மட்டம் தட்டிட்டே இருந்தா நீங்க எனக்கு நினைங்க, என் தேவர் சீக்கிரத்தில் என்னை அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். சில பேர் நினைக்கிறேன் ஒரு தாளந்தும் இல்லை, ஒரு கிருபையும் இல்லை, ஒரு வரங்களையும் இல்லை, ஒரு வல்லமையும் இல்லை, நான் சாதாரணமா போயிட்டு வந்தோம். நீங்களே உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பானம் இருக்குமானா கர்த்தர் சொல்லுகிற உன்னை உயர்த்துகிற நன்மைகள், உன்னை ஆசீர்வதிக்கிற நன்மைகள் எல்லாம் மேன்மேல் இங்க வச்சிருக்கிற ஓ இருதயத்தை சரியானக்கு திறந்து கொடுத்து தேவனுக்கு அவைலபிலிட்டியா ஒப்பு கொடுத்த நீங்க பாருங்க, ஆண்டவர் அந்த நன்மையினால் உன்னை ஆசீர்வதித்து இங்கிருந்து போகும்போது மகா ஆசீர்வாதத்தோடு மேன்மையோடு உயர்வோடு எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு நீ கடந்து போகும்படி தேவன் உனக்கு கிருபை கொடு. விரும்புகிறீங்க நாலு செவருன்னு பார்க்காதீங்க, செவரு இல்லாட்டி ஸ்டேஜ் மானிட்டர் புல்பிட்டுன்னு மாத்திரம் பார்க்காதீங்க. இது ஒரு அசம்பிளி, நம்ம கூடி ஆராதிப்பதற்காக இடம். சபை என்று சொல்லுவது கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்களும் நான் அவயவங்களா இருக்கிறபடினால், உறுப்புகளா இருக்கிறபடினால், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் இயேசுவின் சரீரத்தில் சமாதானம் இருக்கிறது, என் இயேசுவின் சரீரத்தில் சுகம் இருக்கிறது, என் இயேசுவின் சரீரத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது, என் இயேசுவின் சரீரத்தில் எல்லா விதமான விடுதலையும் உண்டு, என் இயேசுவின் சரீரத்தில் சகலவித நன்மையும் இருக்குது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. அப்ப சண்டே சர்வீஸ்க்கு வரும்போது அந்த சரீரத்தில் பிக்ஸ் ஆகப்படுகிறீங்க, பிக்ஸ் ஆகப்பட்டுட்டீங்க, இந்த போகும்போது அந்த சரீரத்தில் இருக்கிற சகல நன்மைகளை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு போகத்தக்கதா, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை தேவனுடைய பிரகாரங்களில் அமர்ந்திருக்கும்படியாக என்னையும் உங்களை இந்த இடத்துல உட்கார வைத்து என்னையும் உங்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென். எத்தனை பேருக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை சீக்கிரத்தில் எல்லாவித நன்மையினால் திருப்தியாக்க போகிறார். ஒரு அல்லேலூயா, என்னை திருப்தியா வச்சிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் திருப்தியா வச்சிருப்பார், திருப்தியா வச்சிருப்பார், மன நிறைவோடு வச்சிருப்பார். எந்த நேரம் புலம்பிக்கிட்டு இருக்கிற அனுபவம் இல்லை, இல்லை என்று சொல்ற அனுபவம் இல்லை, என்னையும் உங்களையும் கருத்து திருப்தியா வச்சிருப்பார். அல்லேலூயா. இன்னொரு பக்கத்துல தேவன் ஏன் நமக்கு நன்மை கிருபையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த அளவுக்கு உங்களுக்கு குறித்து தேவன் என்னென்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நன்மையினால் உங்களை ஆசீர்வதித்துதான் ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, என்ன குறிச்சு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, என் குடும்பத்தை குறிச்சு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, என் பிள்ளைகளை குறிச்சு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, அந்த வாக்குத்தத்தின் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தின் படி கர்த்தரை நடத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த காலகட்டம் வரும்போது அதுக்குரிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் ஆயத்த பண்ணி எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து தான் ஆக வேண்டும். எந்த வித மாற்றங்களும் நடக்க போகிறது கிடையாது. ஒரு அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இன்னும் எனக்கு திருமணம் ஆகல, இன்னும் கற்பத்திற்கணி ஆசீர்வதிக்க படலன்னு யோசித்துக் கொண்டிருந்தா, கர்த்தர் இதை விட பெஸ்டான நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய ஏமாற்ற உயர்த்தப்படத்தக்கதா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, ஆண்டவருடைய நாமத்தில் அதிசயங்களை நடப்பதாக, இவர் ரிசீவ் பண்ணி காரியங்களை செய்யத்தக்கதா, என் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் மகிமையான காரியங்களை செய்து முடிப்பாராக. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நாம் சீக்கிரமாய் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய வீட்டிலே
நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பேன். ஹலெலூயா, ஹலெலூயா. நம்மளை விட தாவீது பிஸியா இல்லையா சொல்லுங்க? பிஸியா இல்லையா? சாதாரண பிஸியா, பயங்கர பிஸியா? பயங்கரமா பிஸி. ஒரு தேசத்தின் ராஜா, சோ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நிறைய அவருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஷெடியூல்ஸ் இருக்கு, நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நிறைய காரியங்கள் தேசத்தில் அப் டு டேட்டா மேனேஜ் பண்ணி நிறைய காரியங்களுக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் எங்கன்னு சொன்னால், நான் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நான் நாடுவேன். த ப்ரியாரிட்டி, த ஃபர்ஸ்ட் பிளேஸ், நான் முதல இடம். என் வேலையை விட, ராஜ்யத்தை விட, மக்களை விட, எனக்கு இருக்கிற எல்லா பொறுப்புகளை விட, எனக்கு இருக்கிற எல்லா கடமைகளை விட, நான் அதிகமாக நான் எங்கே இருக்க நாடுகிறேன், எங்கே இருக்க விரும்புகிறேன் சொன்னால், நான் தேவனுடைய சபையில் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஹலெலூயா. அரண்மனை வாழ்க்கையில் இருக்கிற லக்ஸூரியஸ் லைஃபை விட நான் தேவனுடைய வீட்டில் இருப்பது அதிகமாக நான் நாடுகிறேன். உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை விட நான் தேவ சபையிலே வாழும்படி நான் அதிகமாக விரும்புகிறேன். நான் பணத்தை பார்த்துட்டேன், பதவியை பார்த்துட்டேன், பாபத்தை பார்த்துட்டேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எதிலையும் இல்லாத ஒரு சந்தோஷம், எதிலையும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, எதிலையும் இல்லாத ஒரு நிம்மதி என் தேவனுடைய சபையில் இருக்கிறத நான் ஒவ்வொரு நாளும் ருசிச்சு அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கான்செப்ட், இந்த மென்டாலிட்டி, இந்த லாஜிக், இல்லாட்டி இந்த மோட்டிவேஷன் எனக்கும் உங்களுக்கும் வரும் என்று சொன்னால், எழுதியில் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு விசுவாசிக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவ சபைக்கு வருவது பத்தவே பத்தாது. ஒரு அல்லேலூயா. இடப்பட்ட நாட்களை என்னென்ன கூட்டங்கள், என்னென்ன காரியம் இருக்கிறதோ, உங்க வளர்ச்சிக்கு, உங்க எல்லா வித ஆசீர்வாதத்துக்கும், பெருக்கத்துக்கும், உயர்வதுக்கும், எவ்வளவுக்கும் நம்ம அட்டெண்டன்ஸ் இருக்கிறதோ, அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் எந்த அளவுக்கு நீங்கள் தேவன் மேல தாகமா இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா. அப்ப இவ்வளோ பெரிய பிஸியான ஆளு, இவ்வளோ பெரிய ஆண்டவருக்காக காரியத்தை வைராக்கியம் பாராட்டி, ஆண்டவருக்காக ஒரு டெடிக்கேஷன், ஒரு பிரதிஷ்டை, எந்த விதமான லௌகிய வாழ்க்கையை வாழாதபடிக்கு ஏ தேவ சபையில தங்கியிருப்பதை நாடுவதுன்னு சொல்லுவதற்கு ஆற்றல் என்ன? ஆண்டவரை இவ்வளவாய் நான் அன்பு கூப்பிடுகிறேன். ஒரு அல்லேலூயா. ஒரு ஆமே. முத அவர் சொல்லும் போது சொல்றாரு, நீடித்த நாட்களாய் என் தேவனுடைய வீட்டிலே நான் என்ன செய்வேன்? நிலைத்து நிற்பேன். நீடித்த நாட்களாய் தேவனுடைய வீட்டில் நான் நிலைத்து நிற்பேன். இதில் என்ன கான்ஃபிடென்ஸ் அவருக்கு, என்ன பெரிய நம்பிக்கைன்னு சொன்னால், கடைசி மட்டும் எதை இழந்தாலும் என் ரட்சிப்பை நான் இழப்பது இல்லை. ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையில் சொல்ல முடியும், எதை இழந்தாலும், எதை இழந்தாலும் என் ரட்சிப்பை நான் இழப்பதில்லை. ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு வருகிற தலைமுறை, இன்னைக்கு வருகிற கூட்டத்தார், இன்னைக்கு வருகிற யங்ஸ்டர்ஸுக்கு, இன்னைக்கு வருகிற வாலிப பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ரட்சிப்பை பத்தி ஒரு வார்த்தையை தெரியுமே ஒழிய, அந்த ரட்சிப்பின்னு அனுபவங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறது. ஒருவேளை உங்க பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு வரலாம், யூத்ல இருக்கலாம், என்ன விதமான வார்த்தைக்காரியை வாசிக்கலாம், என்ன செய்தாலும் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் தான் தேவனை அதிகமாய் ருசித்து அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவார். அனுபவம் என்ன? மறுபடி பிறக்கிற அனுபவம். ஆண்டவரே, மறுபடி பிறக்கிற அந்த அனுபவம், ஆவியில ஒரு உருமாற்றம் உண்டாக வேண்டும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாரெல்லாம் உங்க ஆவியில ஃபீல் பண்றீங்களோ, அவர்கள் தேவனை ருசித்து விடுவார்கள், தேவனை அன்பு கூர்ந்து விடுவார்கள். ஜெபிக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஆராதனைக்கு போக வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, பைபிளை வாசிக்கிற சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாம் தானாகவே நடக்கத்தக்கதாக அந்த அனுபவமே கர்த்தர் பக்கம் உங்களை இழுத்து கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரே நான் கடமைக்கு நான் சர்ச்சுக்கு வர்றேன், அப்பா அம்மா சொல்றதுனால சர்ச்சுக்கு வர்றேன், என் மனைவி சொல்றதுனால சர்ச்சுக்கு வருகிறேன், இல்லாட்டி என் பிள்ளைகள் சொல்றதுனால சர்ச்சுக்கு, அப்படி இருக்காத படிக்க ஆண்டவரே இந்த அனுபவம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ், மறுபடி பிறக்கிறது, இல்லாட்டி பார்ன் அகெயின் அந்த கிறிஸ்டியனுக்கு அனுபவத்தை நீர் எங்களை ஒவ்வொருவருக்கு தருவீர் என்று சொன்னா, நிச்சயமா அதுக்கப்புறம் ருசித்து அனுபவிக்கிற அனுபவம் கர்த்தர் வித்தியாசப்படுத்துவா. பாவத்தை விட, உலகத்தை விட, சிற்றின்பத்தை விட, பணத்தை விட, பதவியை விட, என் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக சிறந்தவர் என்று அறிந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, தேவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே வரல, பசங்க சர்ச்சுக்கு வருவாங்க, ஆண்டவர் மேல ஒரு ஏக்கம் வரல, ஜெபிக்க வரல, துதிக்க வரல,
ஆராதிக்க வரல கேட்டா அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆமென். யாருடைய கட்டாயத்துக்கு நான் வருகிறேன், யாருடைய கட்டாயத்து ஃபோர்ஸ்ல ஓடி வருகிறேன், ஆனா இந்த அனுபவத்தை நீ பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரை நோக்கி ஜெபி, ஆண்டவரை நோக்கி பெற்றோர்கள் ஜெபிங்க, என் பிள்ளைக்கு என் கணவனுக்கு மனைவிக்கு எல்லாவங்களுக்கெல்லாம் இந்த அனுபவத்தினை தருவீர் என்று சொன்னா கண்டிப்பா அவர்கள் ஆண்டவரை விட்டு தூர போகவே மாட்டார்கள். நீடித்த நாட்களாய் தேவனுடைய ஆலயத்துல தங்கி இருப்பதே நாடுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பெற்ற கொட்ட ரட்சிப்பு கடைசி மட்டும் நிலைத்து நிற்பேன். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது கடைசி மட்டும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்பட்டவன். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டாலும் இனி வரப்போகிற காலத்துல சூழ்நிலைகள் எத்தனை பாடுகள் போராட்டங்கள் கஷ்ட சூழ்நிலைகள் வந்தாலும் உமக்காக வாழ உமக்காக ஓட நீர் எனக்கு அந்த கிருபை தருவீராக. அந்த கான்பிடன்ஸ் அந்த நிச்சயம் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எது வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அன்பை விட்டு யாரும் என்னை பிரிக்கவே முடியாது. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பை விட்டு பிரிந்த நிச்சயம் இருக்கிறவன் தான் சொல்ல முடியும். தேவனுடைய சபைக்கு ஆர்வத்தோடு வாஞ்சையோடு துடிப்போடு ஓடி வரும்படி கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுப்பாராக. அடுத்தது அவன் சொல்லுகிறான், நீடித்த நாட்களாய் தேவனுடைய ஆலயத்துல நான் நிலைத்து நிற்பேன்னு சொல்லுவதற்கு இன்னொரு காரணம், தேவன் எனக்கு நிறைய ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார், கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு தேவன் நிறைய ஆயுசு நாட்களை கொடுப்பாராக? சத்தம் பத்தாது. சில குடும்பத்துல பிரச்சனை வந்தா சொல்லுவாங்க மனைவிமார், நான் இல்லாட்டி தான் என் அருமை தெரியும். ஹல்லேலூயா. சொல்லாதீங்க அப்படிலாம், அறிக்கை பண்ணாதீங்க. நான் நீடித்த நாட்களாகி வாழுவேன். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு நினைக்கிற ரோட்டில் போகும்போது ஏதாவது வாகனத்தில் அடித்து சாக மாட்டேனா? நினைக்காதீங்க, நான் நல்லா வாழுவேன். சாவை பற்றி, டெத்தை பற்றி, அழிவை பற்றி, இல்லாவட்டி இழப்பை பற்றி அடிக்கடி பேசாதீங்க. வாழுவேன் ஜீவனுக்குரிய வார்த்தையை பேசுங்க, ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. ஜீவனுக்குரிய வார்த்தைகளை பேச பேச அந்த ஜீவனை தேவன் பரிபூர்ணப்படுத்துவா. அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டதுக்கு அப்புறம் என் தேவனாகிய கர்த்தருக்கு நீ நிறைய காரியம் செய்து முடித்தன ஒரு திருப்தியோடு இந்த பூமியை விட்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நீடித்த நாட்களான நிலைத்து நிற்பேன், என் ஆயுசு நாட்கள் நீர் பெருக பண்ணுவே, என் ஆயுசு நாட்கள் நிலைத்து நிற்க போகுது. காரணம் என்ன சொன்னா எனக்கு தெரியும், ஆவியில தெரியும், நீ என்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதை செய்து முடிக்கும் வரைக்கும் மரணம் என் வீட்டு பாசப்படியில வர முடியாது, சாவு என் வீட்டு பாசப்படியில வர முடியாது. இதெல்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த பூமியை விட்டு நான் போவேன் என்று சொல்லி நான் நிச்சயத்தின் ஆயுசு நாட்களை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறார், நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, என்னை குறித்து நிறைய திட்டங்கள். நீங்க சும்மா இருக்கவே முடியாது, சாதாரணமா இருக்கவே முடியாது, சாதாரணமா ஓடவே முடியாது. நிறைய திட்டங்களை நம்பி உங்க மேல வச்சிருக்கிறார். என்னைக்கு உங்க மேல அபிஷேகம் வருகிறதோ, என்னைக்கு தேவனுடைய ஆளுகை உங்க மேல இறங்கி வருகிறதோ, என்னைக்கு தேவன் உங்க மேல ஒரு அழைப்பை கொடுத்து இந்த சபையில உட்கார வச்சிருக்கிறாரோ, அன்னைக்கே பரலோகம் உங்க குறிச்சு பெரிய திட்டம், உங்களுக்கும் உங்க பின்னாடி வரப்போகிற சந்ததிக்கும் உங்களோட பிள்ளையோட பிள்ளைக்கு பல தலைமுறைகளுக்கு தேவன் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். இதுதான் நடக்க போகிறது, இந்த ப்ளூ பிரிண்ட் தான் நடக்க போகிறது, இந்த காரியத்தை தான் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறேன். அதுக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க சரியான ஸ்டெப் டவுன் பண்ணி நான் சும்மா இருக்க கூடாது, ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற வியாதியை கர்த்தர் உங்களுக்கு விளக்குவாரு, இன்னைக்கு இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் விளக்குவாரு. அது நடக்கும்படி எவ்வளவு தடை வந்தாலும் அந்த தடைகளை முறியடிச்சு அது நிறைவேற்றத்தக்கதா. உன்னை கர்த்தர் எழுப்பி நடத்த போகிறார். அவர்கள் முறிந்து விழுவார்கள், நாங்களோ எழுந்து நிமிந்து நிற்கும்படி தேவன் கிருபை செய்வாராக. ஓ ஹல்லேலூயா. முறிந்து விழும். எதை நீ சாதிக்க முடியல, எதை நீ சவால் விட முடியல, எதெல்லாம் நீ ஜெயிக்க முடியாம போராடி கொண்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் முறிந்து விழும் உனக்கு முன்பாக. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாய் சமபூமி ஆகத்தக்கதா. கிருபை உன் மேல இருக்கிறது, கிருபை உன் மேல இருக்கிறது, கிருபை உன் மேல இருக்கிறது. நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்ப எனக்கு உங்களுக்கு இருக்கிற டெடிகேஷன் தீர்மானம் ஆண்டவரை துடிப்பு ஏகம் பாரம் என்ன ஆண்டவரை என்ன குறிச்சு வச்ச திட்டத்தை நான் செய்து முடிக்கும் வரைக்கும் சொல்லி செய்து முடிக்கும் வரைக்கும் நீ என்னை கைவிடவே மாட்டீங்க. நல்ல தீர்க்காயுசையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து எங்களை நடத்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமே ஆமே ஆமே. திருப்பி 23:6 வாசிங்க. நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பேன். ஒரு அல்லேலூயா. ஏன் பெரிய ஒரு தாகம் சபை மேல? ஏன் சபை மேல ஒரு பெரிய வாஞ்சை? எதிலே இல்லாத ஒரு வாஞ்சை, பணத்தில் இல்லாத ஒரு வாஞ்சை, பதவியில் இல்லாத வாஞ்சை, இல்லாவிட்ட உலக பிரகாமன வாழ்கிற வாழ்க்கையில இருக்கிற அந்த வாஞ்சம் எல்லாம் இல்லாம சர்ச்சுக்கு குறிச்சு அவருக்கு இருக்கிற ரெவலேஷன், அல்லாவிட்ட தாகம், இல்லாட்டி அவருக்கு இருக்கிற பாரம் துடிப்பு என்னது என்று சொல்லி கவனித்து பார்த்தா வாசிக்கலாம். 27:4 வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றே நான் கேட்பேன், அதையே நாடுவேன், அதையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், தேவனுடைய சபையிலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இங்கேயும் சொல்றேன், நான் தேவனுடைய சபையில தங்கி இருப்பதே நாடுவேன். ஹல்லேலூயா. What is my motivation? சபைக்கு நான் ஏன் வருகிறேன்? நாலு ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பதுக்காக அல்ல, என் தேவையெல்லாம் கர்த்தரை சந்திப்பதுக்காக அல்ல, என் பலவீனத்தை போக்குவதற்காக அல்ல, என் குறைகளை நிறைவாக்குவதற்காக நான் தேவ சபைக்கு வரலை. இந்த மோட்டிவேஷனோட சர்ச்சுக்கு நான் வரலை. என் மோட்டிவேஷனே என்னதுன்னா தேவனுடைய மகிமையை நான் பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு வேண்டுதல், ஒரே ஒரு மன்றாற்று, ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரே துடிப்பு. எல்லா விண்ணப்பத்தையும் விட எனக்கு இருக்க ப்ரியாரிட்டியான விண்ணப்பம் என்ன, என் தாகம் துடிப்பு என்ன, உங்க மகிமையை உங்க சபையில நான் பார்க்கணும். கிறிஸ்தவனை சர்ச்சுக்கு நீங்க வந்துகிட்டு இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு ஆசை உங்க மகிமையை இந்த இடத்துல நான் பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி மகிமையை பார்க்க விரும்புகிறவர்கள் சர்ச்சுக்கு டைமுக்கு வருவாங்க. எத்தனை மணிக்கு சர்வீஸ்? 7:00. செவனுக்குன்னா செவனுக்கு முன்னாடி ஓடி வந்துடுவாங்க. ஒரு ஆமே சத்தங்க மரமாடி ஆமே. ஹல்லேலூயா. அவனை மகிமை பார்க்க ஆசையா இருக்கிறவர்கள் சர்ச்சுக்கு வரும்போது சந்தோஷத்தோடு வாங்குவாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனையை மாற்றுகிற மகிமை தேவ சபையில இருக்கு. என் வியாதியை மாற்றுகிற மகிமை தேவ சபையில இருக்கு. என் துன்பத்தை சுக்கமாய் இருக்கிற எல்லா காலையங்களும் தேவனை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவ சபையில இருக்கிறது. எல்லா வேதனைகள் நீங்கி நான் ஆரோக்கியமா இருப்பதற்கு தேவ மகிமை இந்த சபையில இருப்பது என்று சந்தோஷமா ஓடி வருவீர்கள். ஆமா சொல்லுங்க. எப்படி ஓடி வருவீங்க? எப்படி ஓடி வருவீங்க? அத சந்தோஷமா சொல்லுங்களேன். எப்படி ஓடி வருவீங்க? எப்படி ஓடி வருவீங்க? சர்ச்சில் ப்ரோக்ராம் ஏதாவது ஈவெண்டா மிஸ் பண்ணாம ப்ரியாரிட்டி கொடுத்து ஓடி வந்துருவீங்க. ஆமா உங்க பாஸ்டர் சொன்ன இன்னைக்கு ராத்திரி என்ன மீட்டிங் இருந்தாலும் என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் சபைக்கு ஓடி வாருங்க. ஹல்லேலூயா. அப்ப டேவிட்டுக்கு அவ்வளோ பெரிய காரியம், அவ்வளோ பெரிய, திருப்பி நான் சொல்லுகிறேன், தேவனுடைய மகிமையை ருசித்தவன் திருப்பி பாவம் பக்கம் திரும்ப மாட்டான். தேவனுடைய மகிமையை ருசித்தவன் திருப்பி உலகத்தை ருசிக்க மாட்டான். தேவனுடைய மகிமையை ருசித்தவன் பதவி மேல் ஒரு ஆசை வராது. தேவனுடைய மகிமையை ருசித்தவன் பணம் எல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஒரு அல்லேலூயா. ஏன்னா இது வந்துட்டா எல்லா தேவைகளும் கர்த்தர் அற்புதமா சந்திப்பா. நான் நன்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சில காலங்கள் சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் இதே தாவீது திருப்பி சொல்றாரு. 63:2 வாசிங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும், வறண்டதும் விடாய்த்ததும், தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தண்ணீரற்றதுமான நிலத்திலே, என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, என் மாம்சமும் உம்மேல் வாஞ்சிக்கிறது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து, உம்மை
உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 27:4 சொல்றாரு, உங்க மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்றாரு. 63:2 சொல்றாரு, உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் நான் பார்த்து விட்டேன். ஒரு அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, பார்க்கணும்னு ஆசையா வந்தாரு, தேடி வந்தாரு. பிரியாரிட்டி அதுதான், இதுதான் என் லட்சியம், இதுதான் நோக்கம், இதுதான் என் துடிப்பு, இதுக்காக தான் நான் சபைக்கு வருகிறேன், ஆலயத்துக்கு வருகிறேன், இதை பார்க்கும்படி நான் தாகமாய் ஓடி வந்து கொண்டே இருக்கிறேன்னு. காலங்கள் மாதங்கள் வருஷம் போனதுக்கு அப்புறம் ஒரு காரியத்தை சொல்லுகிறா, உமது வல்லமையும் உமது மகிமையும் நான் பார்த்து விட்டேன். இட்ஸ் எ கிரேட் க்ளோரி ஃபார் மீ. ஒரு அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அந்த மகிமை இறங்கி வந்துட்டா உங்க இருதயத்தில் இருக்கிற ஃபீலிங்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அல்லேலூயா. தேவனை ருசிச்சு அனுபவிப்பிக்க அனுபவிக்க 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 எவ்வளோ பெரிய உயர்வு வந்தாலும் லைஃப்ல அதெல்லாம் நத்திங்க, இதுதான் என் லைஃப்ல பெருசுன்னு தந்துடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த ருசிச்சாதான் தெரியும் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்று. ருசித்து பாருங்க. அதை ருசிச்சு விட்டீங்கன்னா மற்றதெல்லாம் குப்பை என்று தோடும், அவர் நமக்கு உயர்ந்தவர் என்று தோடும். இந்த மகிமையை தேடுவதற்கு தாவீது நிறைய தியாகம் பண்ணுகிறான், நிறைய டெடிகேட் பண்ணுகிறான். சாதாரணமா பெற்றுக்கொள்ள முடியும், பயங்கர டெடிகேஷன். ஃபர்ஸ்ட் என்ன டெடிகேஷன், 3வது வசனத்தை வாசிங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். என்ன என்ன தேவன், என்னுடைய யாருடைய தேவன், யாருடைய தேவன், என்னுடைய தேவன், யாருடைய தேவன். உங்க எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்கணும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன். அந்த உரிமை என்னுடைய தேவன். எப்படி உங்க போதகர் சொன்னாரோ, என் பிள்ளைய நான் ஒரு நாள் ஒரு போது விட்டு கொடுக்க மாட்டேன், கீழே விழ விடவே மாட்டேன்னு அவரை உங்க மேல எவ்வளவு உரிமை பாராட்டுகிறது போல, என் தேவன் மேல எனக்கு ஒரு உரிமை இருக்க வேண்டும். என் தேவனுடைய நாம மகிமை அடைய நான் வாழுவேன், அவரை ஒரு நாள் ஒரு போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய தேவனுடைய உரிமை பாராட்டுகிற அளவுக்கு உங்க ஜீவியம் இருக்குமானா கர்த்தர் உங்களுக்கு மகிமை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியா, உங்களுக்கு நிறைய நேரத்தில் ஆப்ஷன்ஸ்கள் வரும், நிறைய சந்தர்ப்பம் வரும், நிறைய சூழ்நிலைகள் வரும். நிறைய சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வரும்போது யார் உங்களுடைய தேவன் என்று நிரூபிக்கிற சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல நீங்க ஆண்டவருக்கான் என்று பாருங்க. பரலோகம் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அவர் உன் பக்கத்தில் நிற்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ரே நாட் பொங்கே என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு சுவிசேஷகர் தேசங்களுக்கு கத்தர் ஆசீர்வாதமாக வைத்திருந்தா, இந்தியாவுக்கும் வந்திருக்கிறா, ஆப்பிரிக்கால அங்கெல்லாம் ஒரு கூட்டம் வச்சா லட்சக்கணக்கில் மக்கள் வருவார்கள், கோடிக்கணக்கில் மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் ஒரு முறை ஒரு சம்பவத்தை சொன்னார். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு நாள் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது, பிரசங்கம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு வாலிப பெண் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னாராம், நீங்கள் பண்ணுற அந்த இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் அவருக்காக வாழ முடிவு நான் விரும்புகிறேன். ஆனால் என் பாய் ஃப்ரெண்ட் அதை குறித்து அவர் எண்ணமே கிடையாது, அவர் ரட்சிக்கப்படலை, இயேசுவை பற்றி தெரியாது. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஆண்டவர் அறியாததுனால இந்த இயேசுவை இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள அனுபவிக்க எனக்கு ஆசையாக இருக்கு, ஆனால் தொடர்ந்து அவர் பின்பற்றி வருவதற்கு எனக்கு முடியாமல் இருக்குது என்று சொல்லி, நான் திருமணம் செய்ய போகிற பாய் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கிறதுனால இயேசுவை பின்பற்ற முடியாது என்று சொல்லி சோகமாக அவரை விட்டு போய்விட்டாராம். அதே ரேனால் போங்கே அடுத்த நாள் வந்து மீட்டிங் வரும்போது திடீர்னு அவர் வரல வழியில வந்து ஒரு பெரிய விபத்தை சந்தித்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது. திரும்பி பார்த்து யாருன்னு பார்த்தா, நேற்றைய தினத்துல எந்த பெண் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி விரும்பினாலோ, முடியாது என் காதல நிமித்தம் முடியாதுன்னு சொல்லிட்டு போனாலோ, அந்த பெண் அந்த நாளில ஆக்சிடென்ட் விபத்துல இறந்து போய்விட்டா. போங்கே சொன்னாரா, இப்படி இன்னைக்கு நடக்கும் என்று சொல்லி இருந்தா அவருடைய காலை பிடிச்சி ஆச்சு, நான் கெஞ்சி இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நான் என்ன செய்திருப்பேன், வருபடித்திருப்பேன், ஆனா அவர் கேட்காம போயிட்டாருன்னு உள்ளம் உடைந்து ஒரு மீட்டிங்ல அப்படி பேசுற. சான்சஸ் வில் கம், தருணங்கள் வாய்ப்புடைய வாழ்க்கை அவர் இவர் என்னுடைய தேவன் விட்டு கொடுக்க கூடாது. ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் திடீர்னு பார்த்த விசுவாசிகள் வீட்டுல திருமணம் நடக்கும் போது அந்த திருமணம் வீட்டுல சினிமா பாட்டுகளை போட்டு உலகத்தை கொண்டு வந்துடுறாங்க. உலகத்தக்காரர் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் மகிமையை பார்க்கணும், தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக செய்ய இல்ல, இவர் என்னுடைய தேவன். ஒரு அல்லேலூயா. சண்டைகள் வரும்போது, வாக்குவாதங்கள் வரும்போது, இல்லாத பொல்லாத சொல்லி காரியங்களை செய்யும்போது அந்த தேவனுக்காக நாம் வைராக்கியம் பாராட்டி அந்த இடத்துல நம்ம சாட்சியாகி வாழுவது, நீங்க நிரூபிக்கிற காரியம் இவர் என்னுடைய தேவன். ஒரு அல்லேலூயா.
உங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சகித்து பாருங்க அந்த இடத்துல, கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க அந்த இடத்துல, கொஞ்சம் மன்னித்து பாருங்க. இவர் என்னுடைய தேவனுக்காக நான் யுத்த காரியத்தை இழக்க மாட்டேனா, இந்த காரியத்தை நான் சகிக்க மாட்டேனா, இந்த காரியத்தை விட்டு கொடுக்க மாட்டேனா, என் சிலுவையில் அவர் எவ்வளவு காரியம் எனக்காக செய்திருக்கிறார். நிர்மாணியாய் தொங்கினார், கடைசி மட்டும் ரத்தம் மட்டும் சிங்கிதா, அடிக்கப்பட்ட ஆட்டை போல ஒன்றும் பேசாதபடிக்கு இருந்தாரு. இவ்வளவு சகிப்பும் விட்டு கொடுப்பும் மன்னிப்பும் எனக்காகத்தானே. அந்த இயேசு அந்த எந்த ஆண்டவருக்காக, என்னுடைய தேவனுக்காக நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீ தியாகம் பண்ணி ஒப்பு கொடுத்து பாருங்க. என் தேவன் பெரிய காரியம் செய்வா. என் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி வாசிங்க. அதிகாலையிலேயே தேடுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு லேட்டா தூங்கினாலும், எவ்வளவு பிஸியா இருந்தாலும், எவ்வளவு எனக்கு ஷெடியூல் இருந்தாலும், என்னை டெடிகேட் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி உங்க மகிமையை பார்ப்பதுக்கு அதிகாலமே தேடுகிறேன். ஹல்லேலூயா. முத பேசணும், உங்கள்ட்ட பேசணும்ப்பா. முத நான் லவ் பண்ண உங்களை லவ் பண்ணணும்ப்பா. முத உங்க பிரச்சனத்தை அனுபவிச்சுட்டு தான் போகணும். இப்படி ஒரு டெடிகேட் பண்ணி பாருங்க. அந்த பிரச்சனை வர 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 ஒரு ஸ்டேஜ் வந்துடும். கர்த்தர் முழுமையான மகிமையை உன் மேல இறக்கி உன்னை வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. தேர் வில் பீ எ ஸ்டேஜ். அவர் டெடிகேட் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் காலையில் எழும்பி ஜபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, ஆண்டவரே நான் டெடிகேட் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுகிறேன். ஆண்டவரே அதிகாலையில உண்மை தேடி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக உமை தேடி உமை ஆராதிக்கும்படி செய்யுங்க. ஆண்டவருடைய மகிமை கர்த்தர் வெளிப்படுத்துவா. ஒரு ஆமே வாசிங்க சிஸ்டர். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஒரு அல்லேலூயா. இப்ப என்ன, ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கிறது, மாம்சமும் உங்க மேல வாஞ்சையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுமா, என் ஆத்துமா சொல்லுங்க, என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கு, என் மாம்சமும் உங்க மேல வாஞ்சையா இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. உங்க ஆத்துமா தாகமா இருந்தா, நான் திருப்பி சொல்றேன், ஜபிக்கிறதுக்கு, துதிக்கிறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு, கொடுப்பதுக்கு எந்த தடையில்லாம கத்தருக்கு ஓடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இட்ஸ் ஆட்டோமேட்டிக் இன்ஜின். ஒரு ஹல்லேலூயா. தானாலும் இயங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஆத்துமா அவர் மேல இருக்கிற வாஞ்ச என்னன்னா, ஆண்டவரே உலகத்துல எவ்வளவு ருசிச்சிட்டோம், உண்மையை ருசிக்கிறோம், உம்முடைய ருசிச்ச அனுபவத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. என் கணவருடைய அன்பை விட, என் மனைவி அன்பை விட, என் பிள்ளைகளுடைய அன்பையை விட, எல்லாருடைய அன்பையை விட நீ சிறந்தவர் என்று, நீர் ஆயிரம் பேரிலும் 10,000 பேரிலும் சிறந்தவர் என்று, உம்மை போல ஒருவர் இல்லை என்று, உம்மை போல சமீபமா இருக்கிற தேவன் யாரும் இல்லை என்று, உம்மை போல என்னை புரிந்து கொள்ளுகிறவர் எவரும் இல்லை என்று நான் ருசித்து அனுபவித்து சொல்ல முடியும். ஆண்டவரே நாம அனுபவிச்சு ருசிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி ருசிச்சு அனுபவிச்சு ஒரு பாட்டை பாடுங்க, அவரை வர்ஷிப் பண்ணுங்க. உமை மறந்து கண்ணீர் வரும். உங்க ஆவியில ஒரு அனல் மூட்டலை பார்ப்பீங்க, உங்க ஆவியில் ஒரு குதூகலத்தை பார்ப்பீங்க. என் தேவர் உங்க பக்கத்துல உலாவி வர்றத பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில யார் மெம்ப க்ளோஸா, யார் ரொம்ப நெருங்கி இருக்கிறான்னு பார்த்தா, உன் புருஷனை விட, மனைவி விட அவர் ஒருவர் தான் உள்ளத்துல வாசம் பண்றார். உங்க புருஷன் கூட பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க, உங்க மனைவி கூட பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க, ஆனா இவர் ஒருவர் மாத்திரம் தான் பக்கத்துல உட்கார்கிறவர் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிறவரா, எனக்குள் உலாவி வருகிறவரா, என்னுடைய உணர்வுல வாசம் பண்ணத்தக்கதா, என் உயிரில செயல்படத்தக்கதா, இன்னைக்கும் ஆவியாக உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருப்பதுக்கு என்னை ஆயத்த பண்ணி வழி நடத்தும். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு, என் மாம்சமும் உங்க மேல வாஞ்சியா இருக்கு. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? இப்ப ஒரு 500 பேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க வைங்க, நான் என்னதான் 2 மணி நேரம் பேசினாலும், 3 மணி நேரம் பேசினாலும், சில பேருடைய சிந்தை அப்படி உலகத்தையே சுத்திட்டு வந்துடும். ஹல்லேலூயா. சில பேர் நினைப்பாங்க, எப்படா இவருக்கு சர்வீஸ் முடிப்பாரு, சிக்கன் கடையில போயிட்டு சிக்கனை வாங்கிட்டு சமைக்கலான்னு சில பேருக்கு ஒரு எண்ணம். சில பேர் நினைப்பாங்க, இவர் எப்படா மெசேஜை முடிப்பாரு, இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலான்னு ஒரு எண்ணம்.
சில பேருடைய என்ன எப்படா மெசேஜ முடிப்பாரு, இந்த ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிடலான்னு சொல்லி எண்ணம். நீங்க இங்கே தான் உட்கார்ந்துருப்பீங்க, ஆனா உங்க மாம்சம் என்ன செய்யும், சிந்தை என்ன செய்யும், உலகத்தையே சுத்திட்டு வரும். சில பேர் நேத்தே மனைவி இப்படி சொல்லி சண்டை பிடிச்சிட்டா, இன்னைக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற சிந்தை, ஹல்லேலூயா, ஏதாவது மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுகிறது, என் ஆத்துமாவுமே தேடணும், என் மாம்சமுமே தேடணும், இதுக்கு நான் டோன் பண்ணி வைக்கணும். இது ரெண்டும் கத்தரை தேடினால்தான் தேவ மகிமை உன் மேல இறங்கி வரும். ஒரு ஹல்லேலூயா. இதனாலதான் பவுலப்போஸ்தலன் சொல்லும் போதும் சொல்லுகிறா, பிரசங்கிக்கிறவன் நான் தானே, ஆகாதவனாய் போகாத படிக்கு, என் மாம்சத்தையும் சரீரத்தையும் நான் கீழ்ப்படுத்தி வாழத்தக்கதா என் தேவனுக்குள் நான் என்ன செய்கிறேன், வளர்த்து வரும்படி கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஒரு ஆமென், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நிறைய நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய விசுவாசம் வாயை திறந்து பாட மாட்டாங்க, கையை தட்டி பாட மாட்டாங்க. காரணம் என்ன, சிந்தை வேற எங்கேயா இருக்கும், எண்ணங்கள் வேற எங்கேயா இருக்கும், எங்கேயோ பார்த்து எங்கேயோ பேசிக்கிட்டு எங்கேயோ நினைச்சு கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு ஆட்கள் இங்க உட்கார்ந்துருப்பாங்க, கேட்ட அட்டண்டன்ஸ் இருக்கும், இன்னைக்கு சபைக்கு வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தோம், கெஸ்ட் மணிக்கு சபைக்கு வந்தோம், ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்துட்டு போன அட்டண்டன்ஸ் இருக்கும். ஆனா உங்க ஆவியும் சரீரமும் தேவனோடு கூட இருக்காது. அதனாலதான் பாஸ்டர் சொன்னாங்க, இங்க இங்க இருந்தாலும் நீங்க அவரோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா. அப்ப கூடுதலாக உங்க கான்சென்ட்ரேஷன், உங்க ஆவி, உங்க ஆத்மா, உங்க சரீரத்தை தேவ பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொன்னா, எவ்வளவுக்கு அதிகமா கையை தட்டி பாடுறீங்களோ, எவ்வளவுக்கு அதிகமா சத்தம் போட்டு பாடுறீங்களோ, உங்க கான்சென்ட்ரேஷன் வேற எங்கும் போகாதபடிக்கு தேவனுடைய பக்கம் நிலைத்து நிக்கத்தக்கதா தேவன் நமக்கு கிருபை கொடுத்து வழி நடத்துவா. ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. தயவு செய்து நான் சொல்றேன், உங்க சரீரம் உங்க ஆவியை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, உங்க ஆவி மனிதன் உங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற அளவுக்கு உங்க நீங்க மாத்தணும். ஹல்லேலூயா. திடீர்னு சிந்த போகும், சூப்பர் மார்க்கெட் போகமோ, இயேசுவி நாமத்துல சூப்பர் மார்க்கெட்லாம் பக்கம்லாம் போக கூடாது. இப்ப நான் பாடி துதிப்பேன்னு நினைச்சீங்கன்னா, அந்த பாடி துதிக்கிற எண்ணத்தை கிரியேட் பண்ணி தேவன் பக்கம் திரும்பி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வார். திடீர்னு என்ன, யார் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, என்ன எப்படி பார்த்துருக்கா, என்ன ஸ்லைடு போட்டிருக்கா, என்ன செருப்பு போட்டிருக்கா, என்ன காரியம் போட்டிருக்கா, அதை பார்க்க சொல்லும். இல்லை, நான் அதை பார்க்க மாட்டேன், கத்தரை துதித்து நான் ஆராதிப்பேன்னு எங்கேயோ போகிற சிந்தை இழுத்து வைத்து தேவனோடு துதித்து ஆராதிக்கும்படியாக உன் மாம்சமும் உன்னை சுயமும் சாகடிக்கத்தக்கதா நீ காரியத்தை சிந்தையை மாற்றி அமைத்து கத்தரை நோக்கி பாடி துதிச்சா தேவ மகிமை தேவ சபையில பார்க்க கத்தர் உதவி செய்வார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஒரு ஆயத்தமா இருக்கிறீங்க, தேவ மகிமையை நான் இன்னைக்கு பார்க்கணும், இன்னைக்கு நான் ருசிக்கணும், இன்னைக்கு நான் அனுபவிக்கணும். ஒன்று கொரிந்தியின் புஸ்தகம் 6:20 வாசிங்க. ஒன்று கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்களே உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர் இரத்தம் சிந்தி பாடுபட்டு உங்களை விலை கொடுத்து அவர் வாங்கி எடுத்து விட்டார். பிசாசு பிடியில் இருந்த நீங்கள் இப்போது நீங்கள் அவருக்கு சொந்தமாய் மாறிவிட்டீர்கள். ஆமே. உங்க மென்டாலிட்டி இருக்கு, நான் நானே எனக்கு சொந்தம் இல்ல, எனக்கு தேவன் தான் சொந்தக்காரர். ஹல்லேலூயா. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே நீங்கள், ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்க சரீரத்தினாலும் உங்க ஆவியினாலும் அவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். உங்க சரீரம் அவரை மகிமைப்படுத்தட்டும், உங்க ஆவி மனிதன் அவரை மகிமைப்படுத்தட்டும், இது ரெண்டும் அவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும், தேவ மகிமை தேவ சபையில இறங்கி வரும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும், ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் ஆலயத்துல தேவனுடைய மகிமை, ஒன்றே நான் கேட்பேன், ஒன்றே நான் தேடுவேன், அதையே நான் ஆடுவேன், அதே என்ற வாஞ்சி தேவ சபையில தேவ மகிமையை பார்க்கும்படியால். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ மகிமையை நீங்க ருசிச்சு அனுபவித்து விட்டா எல்லாமே தானாகவே செய்வீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரதர்ஸ் மாட் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் நீங்க எல்லாம் வேலைக்கு போகிறீங்க பிரதர், சொல்லுங்க பாங்க, சொல்லுங்க பிரதர், சம்பாதிக்க ஏன் சம்பாதிக்கிறீங்க, குடும்பத்தை பார்க்க. வெரி குட், சரியான பதில். ஆமே சொல்லுங்க. பின்னாடி ப்ரௌன் கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்களே பிரதர், கண்ணாடி போட்டிருக்க பிரதர், சொல்லுங்க ஏன் சம்பாதிக்க போறீங்க பிரதர், உங்களை தான். ஏன் சம்பாதிக்க போறீங்க, ஏன் வேலைக்கு போகிறீங்க, யாட தேவைகள், உங்களோட தேவைகள், யாருக்கெல்லாம் தேவைகளை சந்திக்கிறதுக்கு நீங்க செலவழிப்பீங்க, யாருக்கெல்லாம் செலவு பண்ணுவீங்க,
குடும்பத்துக்கு. வெரி குட். ஒவ்வொரு புருஷனும் கேட்டா, நான் ஏன் வேலைக்கு போறேன், என் மனைவி பிள்ளைகளுக்காக நான் சம்பாதிக்கும்படி கடந்து போகிறேன், என் மனைவி என்னோட சரீரமா இருக்கிறா, என் பிள்ளை என்ற ரத்தமா இருக்கிறது, யாரும் சொல்லாமலே இரவும் பகலும் நான் வேலை செய்கிறேன், காடு மலை என்று பார்க்காம வேலை செய்கிறேன், மழை வெயில் என்று பார்க்காம வேலை செய்கிறேன், டைம் பார்க்காம வேலை செய்கிறேன், இவ்வளவு உழைப்பும் இவ்வளவு கஷ்டமும் துன்பம் யாருக்காக, என் குடும்பத்துக்காக. ஹல்லேலூயா. என் ரத்தம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. ஒரு திருமணம் முடிச்சு என் பிள்ளைகளுக்குள்ள அந்த ரத்தம் இருக்கிறதுனால என்னை ஒவ்வொரு நாளும் சும்மா இருக்க விடாமல் வேலை செய்ய வைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள இருக்கு. அந்த ரத்தம் அவருக்காக ஏதாவது வேலை செய்ய வைக்குமா, வைக்காதா? உங்க ரத்தம் இரவும் பகலும் மேடும் பல்லும் பார்க்காம, பகல் இரவும் பார்க்காம உங்க குடும்பத்துக்காக இவ்வளவு வேலை செய்ய வைக்க முடியும் என்று சொன்னால், இயேசுவின் ரத்தம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறீங்களா, உங்க ரத்தம் உங்க மேல இருந்தா அந்த ரத்தம் ஏதாவது ஒரு வேலை அவருக்காக செய்ய வைக்குமா, வைக்காதா? சொல்லுங்க சொல்லுங்க. இதுவரைக்கும் ஏதாவது ஒண்ணு கத்திருக்கண்டு ஊழியத்துக்காக சபையில செய்யாவிட்டால், இயேசுவின் ரத்தம் நன்மை பேசுகிற ரத்தம் அல்ல, இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகிற ரத்தமும் அல்ல, இயேசுவின் ரத்தம் பாதுகாக்கிற ரத்தமும் அல்ல, இயேசுவின் ரத்தம் பாவத்தை மன்னித்து நீதிமானாய் மாற்றுகிற ரத்தம் மாத்திரம் அல்ல, அதை விட மேலான காரியம் இயேசுவுக்காக வேலை செய்யத்தக்கதாக அந்த ரத்தம் நமக்குள்ள அந்த துடிப்பை உண்டாக்க வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிங்க, உங்க வீட்டில் அரிசி பருப்பு சீனி இல்லைன்னா யார் சொல்லுவா சொல்லுங்க? வைஃப் சொல்லுவாங்க. ஆமா, பருப்பு இல்லை, சீனி இல்லை, அரிசி இல்லை, இல்லாட்டி காய்கறி இல்லை, பலசரக்கு சாமான் இல்லைன்னு சொன்னோடனே புருஷன் உடனே அந்த வாரத்தில் இப்போ என்ன செய்வான், வாரத்தை வாங்கிட்டு வந்து ஃபில் ஆக்கிடுவான். ஆமே. உங்க குடும்பத்தில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நடக்கும்போது உடனே அந்த காரியத்தை நீங்க ஃபில் பண்றது போல திருச்சபைக்கு வரும்போதும் அந்த ரத்தம் உங்களோட பேசணும். என் சபைக்கு இது தேவை இருக்கிறது. சபைங்கிறது ஒரு குடும்பம். எவ்வளவு குறை இருக்குது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. குறைய பார்த்து கொண்டு போகிற ஜனங்களாக அல்ல, அதை நிறைவாக்குற ஜனங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றேன். ஒரு ஆள் உங்க பாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருந்தா, நீங்க நல்லா கொடுக்கிற மக்கள், கொடுக்கிற மக்கள், கொடுக்கிற மக்கள், இன்னும் கொடுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பா. தேவராஜ்யம் கட்டப்பட 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 ஆட்டோமேட்டிக்கா தேவன் உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய மகிமை பார்க்கும் போது, அதை அனுபவிக்கும் போது, தானாகவே வேலை செய்ய வைக்கும், தானாகவே கொடுக்க வைக்கும், தானாகவே சபைக்கு என்னென்ன குறை இருக்குதோ அதெல்லாம் உங்க மூலமா நிறைவேற்றப்படுவதற்கு என் தேவாதி தேவன் எழுந்திருந்து காரியங்களை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு எழுப்புதலுக்காக ஜபிக்கிறோம், ஆனா வேலைக்காரர்கள் சபையில எழும்பும்படி ஜபியுங்கள். கொடுக்கிற மக்கள் இன்னடாமையா எழும்பும்படி ஜபியுங்கள். தேவனுடைய தரிசனம் நிறைய காரியங்கள் திட்டங்கள் இன்னைக்கு செயல்படாமல் போகிறதுக்கு காரணம், தரிசனம் நிறைவேற்றப்படவில்லை, இன்னுமாக காரியங்கள் நிறைவேற்றப்பட முடியவில்லை. ஆண்டவரே, இன்னுமாக ஆட்கள் இல்லாததுனால, பண தேவை இல்லாததுனால தேவ தரிசனம் தேவ திட்டத்துக்குள் காலத்துக்குள் நிறைவேற்ற முடியாதபடிக்கு இன்னைக்கு நிறைய சபைகள் போராடி கொண்டிருக்குது. நீங்களும் நானும் அந்த சிந்தையுள்ளவளாய் உணர்வுள்ளவளாய் இருந்தால் நிச்சயமாய் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இன்னைக்கு நான் தேவ மகிமை நான் பார்க்க போகிறேன். அவர் எழுந்து நின்ற வண்ணமாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வெறுமையாய் கர்த்தருனை அனுப்ப மாட்டார். நீ வந்தபடி திருப்பி போக போகிறது இல்லை. வீட்டுக்கு தேவையான சகல நன்மைகளும் இந்த இடத்துல நீங்க ரிசீவ் பண்ணி கொண்டு போக போறீங்க. ஆண்டவர் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒன்றே நான் கேட்பேன், அதையே நான் நாடுவேன், தேவனுடைய மகிமையை பார்க்கணும். அதிகாலையிலுமே தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் ஆத்துமாவை போல என் ஆத்துமாவும் மேல வாஞ்சையாகவும் என் மாம்சம் உங்க மேல தாகவுமா இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலுமே காணும்படி நான் வாஞ்சித்தேன். உன்னுடைய வல்லமையும் மகிமையை நான் பார்த்தேன். உங்க சிந்தை ஒருமனப்படுங்க. உங்க மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லி வாஞ்சிங்க. என் தேவையை பார்க்கலும்,
தேவையெல்லாம் சந்திக்கிற ஒரு மகிமை தேவடத்துல இறங்கி வர முடியும். இந்த மகிமை நான் பார்க்கணும். ஒரு தாகத்தை உங்களுக்குள்ள இருக்குமானா, நீ நிக்கிற இடத்துல தேவடைய தொடுதல் இறங்கி வரும். சொன்னாங்க சீசர்லாம் இயேசுவை சுத்தி இருந்தாங்க, யாரும் அவருடைய தொடுதலை உணரல. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தாகமாய் வந்தாள், தேவனத்தை வல்லமை ரிசீவ் பண்ணினா. எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போகிறீங்க? இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களையும் உயர்த்துங்க. You will receive it right now. நீ கையை தூக்கும் போதே உனக்காக வானம் திறக்கப்படுகிறது. உன்னை நிரப்பும்படியாய் வானம் திறக்கப்படுகிறது. நீ வந்தபடி திரும்பி போக போகிறது கிடையாது. The next level க்கு கத்துறோம் இழுத்து செல்ல போகிறா. அடுத்த லெவலுக்கு இழுத்து செல்வதற்கு முன்பதான லெவல்ல நிக்கிறீங்க. இன்னைக்கு தேவனுடைய மகிமை இறங்கி வரும். உன் வேகத்தை கத்தர் கூட்ட போறாரு. உன் அபிஷேகத்தை கத்தர் ரெட்டிப்பா மாத்த போகிறாரு. உன் பார்வை வித்தியாசமா மாத்த போகிறாரு. உன் வாயின் வார்த்தையை வித்தியாசமா மாத்த போகிறாரு. உன் ஜெப சிந்தைகளை கத்தர் மாற்ற போகிறாரு. தேவனுடைய தொடுதலை இன்னைக்கு நீங்க பார்க்க போகிறீங்க. எஸ், தம்மை தாமே உத்தம இருதயத்தோடு தேடுகிற யாவருக்கும் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி வெளிப்படுத்தும்படி தேவன் இடத்துல உலாவி வருகிறார். உன் மேலதான் உலாவி வருகிறார். உலாவி வருகிற தேவனுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பேசிக்கொண்டு இருக்கிறல்ல, என் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? தேவனுடைய வார்த்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உன்னதான் பேசிக்கொண்டு இருக்கிறா, உன்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறா, உன்னதான் கத்தர் மாற்றும்படியாய், உன்னதான் தேவன் தொடும்படியாய். உன் மேல இருக்கிற நுகத்தடி, உன் மேல இருக்கிற கட்டுக்கை, உன் மேல இருக்கிற சோர்வி நாவிகை, உன் மேல இருக்கிற பலவீனத்தின் வல்லமை உன்னை விட்டு வெளியேறத்தக்கதாய். அலை அலையாய், அலை அலையாய், அலை அலையாய், தேவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு மேலும் பாய்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய தொடுதல் இறங்கி வருகிறது. ரிசீவ் பிரதர், ரிசீவ் சிஸ்டர். அடக்கி வைக்கவே முடியாது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகிறது. உன் மேலதான், உன் மேலதான் நீ வந்தபடி திரும்பி போக போகிறது. அல்லை அல்லையா, பொங்கி வருகிற ஆவியாக, உயிர் ஊற்று தண்ணீராக, ஜீவ நதியாக, இப்பொழுதே 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 உன் வாயை விரிவாய்த்தர, வாயை விரிவாய்த்தர, நன்மையினால் நிரப்புவே. நல்ல செய்திகள், நல்ல வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படத்தக்கதா. உன் வாயை விரிவாய்ச்சற, துர்ச்செய்தி நீ வாயிலிருந்து வருவதில்லை. துஷ்டர் உன்னை விட்டு அகற்று போகிறான். எல்லைகளை தேவன் வேலையடைத்துக் கொண்டிருக்கிறார். உன் எல்லைகளை தேவன் வேலையடைத்துக் கொண்டிருக்கிறார். அக்னி மதிலாய், அக்னி மதிலாய், கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி போகிற அளவுக்கு தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அக்னியை போட வந்து நிக்கிற ஆவியானவே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜலத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. தன்னை பேர் சொல்ல முடியும் இந்த நிமிஷத்துல, இந்த நொடி பொழுதுல கர்த்தருடைய மகிமை என்னை மூட போகிறது. ஜஸ்ட் ரிசீவ் இட். ரெண்டு கரங்களை உயர்த்தி நின்றாலே போதும், ஆவியானவர் பலமாய் இறங்கி வருகிறதை, ஆவியானவர் மேல பலமாய் இறங்கி வருகிறதை யாவில நான் பார்க்கிறேன். Thank you Lord, thank you Lord. நன்றி ஆவியானவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்ப, ஒவ்வொரு மேலும் இப்ப, ஒவ்வொரு மேலும் ஜீசஸ் தேவனுடைய தொடுதல் இறங்குகிறது. டச் இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு மேலும் அல்லலை
அலையலைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் வாயை விரிவாய்த்தார. இப்போ உன் எண்ணங்களை சிந்தைகள் அவர் பக்க திருப்பு. ஒரே வாஞ்சையோடு, ஒரே தாகத்தோடு, ஒரே துடிப்போடு, ஒரே ஏக்கத்தோடு ஆண்டவரே நிரப்பும் என்று சொல்லி கேட்டு பாருங்க. உன் வாயை விரிவாய்த்தார். பல பாஷைகளை நிரப்பத்தக்கதாய், அந்நிய பாஷைகளை பேசத்தக்கதாய், இன்னும் தேவனுக்காய் எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாய், அவருடைய ரத்தம் உனக்காய் பரிந்து பேசுகிறது, உணர்வுள்ளதாய் மாற்றுகிறது. நன்றி, 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 கோடா கோடி நன்றி. நிரப்பு வீராக, நிரப்பு, நிரப்பு. நிரம்பி வழிகிற பாத்திரம் நீ நிரப்பப்படுகிறாய். தேவையான மகிழ்ச்சி, தேவையான சந்தோஷம் நிறைவானவர் இறங்கி வருகிறார். மேல தேவன் ஒரு கிரீடத்தை வைக்கிறாரு, ஒரு கிரீடத்தை வைக்கிறாரு. அந்த கிரீடத்துக்கு ஒரு பெயரை வைக்கிறாரு, நன்மையினால முடி சூட்டுகிற கிரீடம். நன்மையினால முடி சூட்டுகிற தேவன் எந்தெந்த மாதத்துல, எந்தெந்த வருஷத்துல உனக்கு என்னென்ன நன்மை நடக்கணுமோ ஏற்கனவே பிளான் பண்ணது நடக்கத்தக்கதாய் இப்பவே அதை முடி சூட்டுகிறேன். உன் மேல தலையில ஒரு கிரீடத்தை வைக்கிறேன், ஒரு கிரீடத்தை வைக்கிறேன். இந்த மாதம் உனக்கு வர வேண்டிய நன்மைகள், வரப்போகிற மாதத்தில் நடக்க போகிற நன்மைகள், தீமையை வெல்லுகிற ஒரு நன்மையின் பவர் உன் மேல இறங்கி வருகிறது. ஒரு வேளை நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம், என் தலையெழுத்தை யாரால மாற்ற முடியும், என் தலைவிதிப்படிதான் நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். தலைவிதியும் தலை எழுத்தையும் மாற்றும்படியாதால் தேவன் உன் நடுவில் விழாவை வருகிறார். உன் தலையெழுத்தை மாற்றும்படி, உன் தலைவிதியை மாற்றும்படி உன் மேல சிரசின் மேல ஒரு கிரீடத்தை வைக்கிறேன். நன்மைங்கிற கிரீடத்தை வைக்கிறேன், தீமையை வெல்லுகிற ஒரு நன்மையும் மேல வைக்கிறேன். நீ போகும் இடம் எல்லாம் செய்கிற காரியம் எல்லாம் ஆசீர்வாதத்தை உண்டாக்குற பாத்திரமாய், பெருக்கத்தை உண்டாக்குற பாத்திரமாய், உயர்வை உண்டாக்குற பாத்திரமாய், உன்னை நான் இயந்திரமாய் மாற்றி கொண்டு இருக்கிறேன். சகலமும் புதிதாக போகிறது. வல்லம 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 அலைய அலையா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், சபையின் போதகரின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் இவர்களை பெருக செய்வீராக, எல்லா விதத்திலும் பெருக செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் உயர்வுக்கும் பெருக்கத்துக்கும் எல்லையே இல்லை ஆண்டவரே. எல்லையில்லாத ஒரு பெருக்கத்துல உங்க ஊழியக்கார குடும்பத்தையும் சபை மக்களையும் நான் மனதார ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். என் ஜீவனுள்ள பிதாவே, கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, மகிமையின் மேக இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேக என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. Mm-hmm.
கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் நான் கண்டேன் என்ற வார்த்தையின்படியே இப்பொழுது வீட்டுக்கு கடந்து செல்ல போகிற பிள்ளைகள் கர்த்தருடைய மகிமையை கர்த்தருடைய வல்லமையை கண்டேன். அப்படி கரங்களை உயர்த்தி ஒரு மகிமையான செய்தியை கேட்டீங்க, வல்லமையான ஒரு செய்தியை கேட்டீங்க. ரெண்டு கைகளை நல்ல தலைக்கு மேல உயர்த்தி நன்மையும் கிருபையும் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த செய்தி? எனக்கு தான் சொல்லி இவ்வளவு நேரம் பேசினாரு. நீங்க அப்படி கைகள் உயர்த்தி பாஸ்டர் பல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொன்னாங்க. கர்த்தர் எது உங்களுக்கு பேசினார்? ரெண்டு கையும் உயர்த்தி ஆண்டவரே, ஒரு ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்கள் அநேக காரியங்கள் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பெற்று போறீங்க. இந்த வாரத்துக்குரிய பலத்தை பெற்று போறீங்கன்னு பாஸ்டர் சொன்னாங்க. கடைசியில் அந்த மகிமை ரெண்டு கைகளும் உயர்த்தி எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் இந்த கேட்ட செய்தின்படி நான் நன்மையும் கிருபையையும் எடுத்து வீட்டுக்கு போறேன். எந்த மந்திர கட்டு இருந்தாலும் எனக்கு தேவை, நீங்க எல்லாம் கையை உயர்த்தி இந்த 30 செகண்ட்ல பாஸ்டர் சொன்னபடியே இங்க வேறொரு பிரசங்கம் பண்ண போவதில்லை. 12 பிரசங்கத்தின் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நிரப்பி இருக்கிறாரு. இதில் ஒரு வார்த்தை கடைசி சொன்னார்கள், இந்த ஸ்தலத்திலே உங்களுடைய மகிமையையும் உங்களுடைய வல்லமையும் கண்டேன். இப்ப நீங்க அடுத்த 30 செகண்ட் தூக்கப்பா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர போறீங்க, இன்று மாலை வர போறீங்க, ஆனா நீங்க உங்க வீட்டில உங்க தொழிலில் நீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றும் சொல்லுவேன், ஒவ்வொரு ஞாயிற்றுகளும் வரும்போது எப்படி வரும்னு ஒரு சாட்சியோடு, நான் இந்த வல்லமையை கண்டேன் என் திருமண வாழ்க்கையில் என் தொழிலில் என் வியாபாரம் என் வேலை என் குடும்பத்தில். அப்படி நம்புறவங்க நான் கண்டேன் என்று சொல்லணும், கண்டேன். இப்போ அந்த பிரசனம் வல்லமையாக இறங்கி வர கடைசியை ஒருமுறை ரெண்டு கையும் தலைக்கு மேல் உயர்த்தி எல்லாரும் எல்லாரும் எல்லா பணியை விட்டுருங்க. அப்படி மேலே பாருங்க, நான் சொல்லியிருக்கிற பிரசங்கம் முடிச்சோடனே என்னாத்துமா நான் இங்கே சொல்ல மாட்டேன். ஒரு 2-3 நிமிடம் ஆகிலும் இவ்வளோ நேரம் பேசினார், அவருக்கு ஏதாவது சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய மகிமை. இவ்வளோ மகிமையான ஒரு பிரசனம் கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்த அந்த பிரசனத்தின் வல்லமை. பாஷா சொல்லும் போது சொன்னாங்க, உங்கள் கணவன் அருகில் இருப்பதை விட மனைவி அருகில் இருப்பதை விட உங்களுக்குள்ள அவர் மகிமையின் நம்பிக்கையாய் அவர் மகிமையாய் மகிமையா உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ள பாருங்க ஒரு ஜீவ நதியாய் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள ஒரு ஜீவ அக்கினியாய் இருக்கிறாரு. அந்த மகிமையை காணாம போக கூடாது. உங்களுக்குள்ள வியாதி இல்ல, கேன்சர் இல்ல, உங்களுக்குள்ள மறித்து போன அவயங்களும் உயிரடையத்தக்க அவர் தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். எத்தனை வாலிப பிள்ளைகள் கைகள் உயர்த்தி சொல்ல முடியும், எனக்குள்ள கர்த்தருடைய ஆவி நான் உணரணப்பா. பாச சொல்லும் போது சொன்னாங்க, நம்மளை விட பிஸியானவன் இந்த ஆவி. இது உண்மைத்தானே? அநேகர் சொல்லிட்டு ஊருக்கு போனாங்க, ஆனா எத்தனையோ பேர் வியாபாரத்தில் உட்காந்துட்டாங்களே, எத்தனையோ பேர் அந்த பிரசனத்தை காண வாஞ்சிக்காம போயிட்டாங்களே. இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, நான் 1000 பிஸியாக இருந்தாலும் 6 நாளும் நம்ம வலிக்காமல் வேலைக்கு போகிறோம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை குடும்பங்களை நான் இப்போ வேதனையாக இருக்கு பார்க்கும் போது. இன்னைக்கு கேட்டால் சொல்லுவாங்க, பாஸ்டர் கடையை திறந்துட்டேன். ஆனால் பாஸ்டர் சொன்னாங்களா, 1000 பிஸியாக இருந்தாலும் உங்கள் இடத்துல உங்கள் ஆலயத்தில் தங்குறதுல எனக்கு எவ்வளோ ஆசை. அந்த ஒரு ஜெபத்தை எல்லாரும் பண்ணி கூட்டத்தை முடிக்கலாமா? இன்னைக்கு மாலையில எங்க இருக்க போறீங்க? வாலிப தம்பி எங்க உட்கார போறா? என்னையும் உங்களை விட பெரிய பொறுப்பு தாவீதுக்கு. ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தை நான் நாடுவேன். தாமதமா எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு வர்றீங்க, எத்தனையோ பேர் வர்றீங்க, சில வேதனையா இருக்கும். இவ்வளோ நல்ல பிரசனம், நல்ல வாலிப பிள்ளைகள் ஆராதிக்கிறாங்க. ஆனால் பாச அதையும் சொன்னாங்க, மகிமையை விரும்புகிறவங்க தாமதமாக வரவே மாட்டாங்க. கைகள் உயர்த்தியப்பா, 1000 வேலை இருந்தாலும்
வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மிஸ் பண்ண மாட்டேன், ஒரு செவ்வாய்க்கிழமை கூட மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எல்லாம் திட்டேன், கடையை கூட மூட போகிறேன், எனக்காக இவ்வளவு தியாகம் பண்ணினீங்களே. கடைசியாக ரெண்டு கையை எல்லாம் வாழ்வ பிள்ளைங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும், நான் இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், நீங்கள் தான் ஜெபிக்கணும். நல்லவங்க நீங்கள், நல்ல உதவி செய்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் வரலையே, எத்தனையோ பேர் வரலையே, குடும்ப குடும்பமாக வரலையே. உட்காந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த செய்தி அவங்க கேட்கணும், அந்த ஆலயத்தை தங்கணும், ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்க. அப்பா என் மாம்சம் வேற எங்கேயும் போகக்கூடாது, தேட கிருபை தாங்க. கர்த்தர் நம்மோடு பேசினார், எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தர் என்னோடு பேசினார், எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தர் என்னை சபையோடு இணைத்தார். ஆமென். அப்படியே பாஸ்டருக்காக கைகளோ எத்து ஜெபிங்க, அவங்க ஸ்ரீலங்கால செய்கிற ஊழியத்துக்காக நல்ல சத்தமா ஒரு வார்த்தையை சொல்லுங்க, வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. பாஸ்டர் மேல தேவனுடைய வல்லமை தேவனுடைய கிருபை இறங்கும்படியாக இயேசு நம்மோடு திருச்சபை ஆயிரமாய் பெருகணும் சொல்லி ஜெபிங்க. கத்த தாமையுடைய ஊழியத்தில் அவருடைய மனைவியை கத்தருடைய கிருபையினால, பிள்ளைகளை கத்தருடைய கிருபையினால நிரப்பும்படியா நீங்க கைகள் உயர்த்தினால் போதும். இந்த திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் வருகிறது. நீங்கள் கைகள் வைத்து சத்தமா ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்த பாஸ்டரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Thank you Jesus. Amen. கத்த நல்லவர். Amen. எல்லாரும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களே. இன்னும் சத்தமா எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தர் எங்களோடு பேசினார், ரெண்டு கையை முயத்தி. ஆமென். ரொம்ப அள்ளிட்டு போறீங்க. ஆமென். ரொம்ப அள்ளிட்டு போறீங்க. ஆண்டவரே கை தூக்குனுங்க, எல்லாம் அள்ளிட்டு போட்டோம். ஆண்டவரே அள்ளிட்டு எப்படி போறீங்க, ஒரு கையாலேயே ரெண்டு கையாலேயா? எனக்கு தேவனுடைய சமூகத்துக்கு பிறகு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற இடம் திருச்சபை தான். ஆமென். எனக்கு தெளிவாக ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, சபையை பற்றி பேசியிருக்கிறாங்க, தனிப்பட்ட விதத்தில் பேசியிருக்கிறாங்க. அப்போ தாவீதை விட எத்தனை பேர் பிஸியாக இருக்கீங்க, கை தூக்கி ராமன் சொல்லுங்க. ஆமேன். அது இருக்குது. தாவீதை விட பிஸியாக இருக்க ரெண்டு மூணு பேரை பார்த்தேன். ஆமேன். அவங்கள தவிர ஆமேன் எல்லாரும் இன்னைக்கு மாலையில் வரணும். இன்னைக்கு மாலையில் வர்றவங்க வந்து இப்படி சேர் போட்டிருக்க மாட்டோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்தீங்கன்னா ரெண்டு பேர் முகத்தை பார்க்குற மாதிரி ஃபுல் ப்ரேயர் தான். அஞ்சு பேர் வரீங்கன்னா ரவுண்டு அஞ்சு சேர் போட்டிருக்கோம், நாலு பேர் வரீங்கன்னா நாலாக போட்டிருக்கோம், நீங்கள் அந்தந்த இடத்துல உட்காரணும். இப்போ நாங்கள் ஈவினிங் சேர் போடுறதுக்கு பொதுவாக நான் யாரையும் கெஞ்சுறதில்லை. இன்னைக்கு செய்தி கேட்டுட்டீங்க, திருவிருந்திற்கு குடும்பமாக ஜெபிக்க போகிறோம். அம்மா அப்பா ரசிக்கப்படலை, அண்ணன் தம்பிச்சு ரசிக்கப்படலைன்னா தனியாக வர்றவங்க அவங்கெல்லாம் வட்டமாக இருந்து ஜெபிக்க போகிறோம். ஆகிய உங்கள் பேரை கவுண்டரில் கொடுங்க. எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் வருவோம், எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் வருவோம், ஏன்னா உங்களுக்கென்று ஒரு சேர் அரிஜும் பண்ண போகிறோம். ஆமே. இது இந்த கூட்டம் மாலை கூட்டம் ஒரு பெரிய மகுடமாக இருக்கும். வராத எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லுங்கள் வாங்க. இந்த சபை யாருக்காக? உங்களுக்காக, உங்கள் குடும்ப பாதுகாப்புக்காக. ஆகையால் கச்சத்தாமே பலத்த காரியம் செய்வார். கவுண்டரில் பேர் கொடுங்க. போன வாரமே நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். பிரதர் ஜெயச்சந்திரன் அவருடைய சகோதரி காலமானார்கள். ஆகையால் அவருடைய துக்கங்கள் கத்தர் ஆற்றும்படி ஜெபித்தோம். அந்த நேரத்தில் அவர்கள் இல்லை. கத்தத்தாம அந்த குடும்பத்தை தேற்றும்படியாய் இன்னொரு முறை கரங்கள் உயர்த்தி நாம் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். அன்றுவரே சபைக்கு எப்போல உதவியாக இருக்கிறார்கள். அன்றுவர் அந்த குடும்பத்துக்கு நீர் ஆறுதலாக இருப்பீராக. கர்த்தருடைய கரம் இருப்பதாக, தேவ பிரசன்னம் இருப்பதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாஸ்டருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? இந்த உலகத்தில் அன்பான மக்கள் நீங்க தான். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நேரலையில் பார்க்கிற உங்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து மாலையத்தில் கலந்து கொள்ளுங்கள், எந்த தேசத்தில் இருந்தாலும். ஆமென். இந்தியாவில் எந்த பகுதியில் எல்சிடாய் டிவி மூலமாய் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த டிவி ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ. ஆமென்.